வையகம் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி அவர்களினுடைய இன்றைய கவிதை பிரம்மம் என்ற தலைப்பிலே 1955 மகிழ்ச்சி அவர்கள் இந்த பாடலை இயற்றி இருக்கின்றார்கள். ஞான களஞ்சியத்திலே 1190 பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன் அது நினைவதனின் முடிவாகும் மூலமாகும். நான் என்ற பிரம்மத்தை அறிந்தேன் அது நினைவதனின் முடிவாகும் மூலமாகும். சூனியமே தோற்றம் எல்லாம் அதிலிருந்தே சுத்த வெளி மௌனம் அது உவமை இல்லை. சூனியமே தோற்றமெல்லாம் அதிலிருந்தே சுத்த வெளி மௌனம் அது உவமை இல்லை. உன் உருவில் ஓடும் உயர் சுழற்சி வேகம் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் உன் உருவில் ஓடும் உயர் சுழற்சி வேகம் உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தில் தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவு ஆகும். சுயநிலையில் தியானித்து அறிதல் வேண்டும். தோன்றுகின்ற அலை இயக்கம் அறிவு ஆகும். சுயநிலையில் தியானித்து அறிதல் வேண்டும். சுயநிலையில் தியானித்து அறிதல் வேண்டும். வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. நான் என்ற பிரம்மத்தை அறிவால் அறிந்தபோது பிரம்மமே எண்ணங்களினுடைய முடிவாகவும் எண்ணங்களினுடைய மூலமாகவும் இருப்பதை உணர்ந்து கொண்டேன். பிரம்மம் என்ற சூனியமே தோற்ற பொருள்கள் அனைத்துமாகவும் இருந்து வருகின்றது. சூனியம் என்று சொல்லக்கூடிய சுத்த வெளி மௌனமாகவும் இருந்து வருகின்றது. எந்த உவமையும் கொடுக்க முடியாத அளவிற்கு சுத்த வெளியானது இருந்து வருகின்றது. இறையாற்றலே உடலிலே உயிராகவும் அந்த உயிரானது உடலில் சுழன்று ஓடும் பொழுது உற்பத்தியாக கூடிய மின்சாரமே அறிவாகவும் இயக்கத்தில் மனமாகவும் இருந்து வருகின்றது. முறையான தியான பயிற்சிகளின் மூலம் நம்முடைய சுய நிலையை அறிந்து ஆதி நிலையை அறிய வேண்டும் என்பது மகர்ஷி அவர்களுடைய கருத்தாக இந்த பாடலுக்கு அமைந்திருக்கின்றது. அன்பானவர்களே, பரபிரம்மே எல்லாமாகவும் இருந்து வருகின்றது. மெய்ஞானிகள் உணர்ந்த மெய்ப்பொருளை விஞ்ஞானிகள் ஏதோ ஒன்று எல்லாவற்றிற்கும் மூலமாகவும் காரணமாகவும் இருந்து வருகின்றது. அந்த ஒன்றை அறியவும் அடையவும் முயன்று வருகின்றார்கள். அந்த ஏதோ ஒன்று எது என்பதற்கு விடையாக ஏதோ ஒன்று என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய மனவளக்கலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி ஜெயபால் ஐயா அவர்கள் சேந்தமங்கலத்திலிருந்து நம்முடைய ஆலயத்தின் இணைப்பிலே இந்த தினம் இணைந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில குறிப்புகள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ஜெயபால் ஐயா அவர்கள் கடந்த 27 வருடங்களுக்கு மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு சேந்தமங்கலம் அறக்கட்டளையோடு தங்களை இணைத்துக் கொண்டு மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய விசன் கல்வி பிரிவிலே முனைவர் பட்டம் பெற்ற ஐயா அவர்கள் 14 இலங்கை சென்று நம்முடைய மனவளக்கலை பயிற்சியினை சிறப்பாக அங்கு இலங்கையில் வாழக்கூடிய மக்களுக்கு அளித்து வந்து இருக்கின்றார்கள். பல்வேறு அறக்கட்டளைகளிலும் அறிவு திருக்கோயில்களிலும் சிறப்பாக மனவளக்கலை தொண்டினை ஆற்றி வரும் ஐயா அவர்களை உங்களின் சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்று ஏதோ ஒன்று என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேர் துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உவித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய ஆழியாறு நிர்வாகத்தினர் அனைவருக்கும் இந்த இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினத்திலே
ஏதோ ஒன்று என்ற தலைப்பின் கீழ் சிறு சிந்திக்க இருக்கிறோம். சுயநலமாக சிந்தித்தாலும் இந்த உடல் எனக்கு சொந்தமானதா, இது உள்ளே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் எனக்கு சொந்தமாக இருக்கக்கூடியதா, மனம் என்பது எது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடிய பொழுது கிடைத்ததுதான் இந்த ஏதோ ஒன்று. சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற வார்த்தை தான். இரவு டிஃபன் போடுறேன்னு சொல்லி கேட்டு மனைவி கேட்டாங்கன்னா, இட்லியா தோசையா, ஏதோ ஒன்று போடு. ட்ரெஸ் எடுக்கிறோம், கடைசியாக வந்து ரெண்டில் ஒன்று ஏதோ ஒன்று எடுத்துட்டு வாங்க. திருமணத்துக்கு செலக்ட் பண்ணுறோம், இப்போ பர்டிகுலராக ஆனா பெண்ணுக்கு ஆணும் இவங்க தான் வேண்டும் அப்படிங்கிறோம், ஏதோ ஒன்றுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். பகல் இரவு இயக்கத்தில் எது வேணும்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், இரவா பகலா ரெண்டு வேண்டியதா இருக்கு, ஏதோ ஒன்றுங்க இல்லை. இன்பம் துன்பம் இரண்டில் எது வென்று என்று கேட்டால் இன்பம் தான் வேண்டும் என்று கேட்போம். துன்பம் இல்லாத வாழ்க்கை சலித்து போகும். நிழலின் அருமை வெயிலிலே தான் தெரியும் என்று சொல்லுவார்கள். அதுபோல இரவு பகல் இன்பம் துன்பம் ஒரு மேடு பள்ளம் இரண்டு இருக்கும் பொழுதுதான் ஒன்றை நாம் தேர்வு செய்ய முடிகிறது. ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டில் ஏது வேண்டும், இரண்டும் வேண்டும், ஏதாவது ஒன்று தவிர்க்க முடியுமா, இரண்டும் வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுலேயும் ஒரு செலெக்ஷன், ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்கிறமே. ஒன்று என்பது எண்ணிக்கை, ஒன்றுதல் என்பது ஆன்மீகம். இப்போ இந்த கேள்விகளுக்கு என்ன விடை, எல்லாம் என்னதுங்கிறோம், என்ன அவருக்கு சொத்து இருக்கு அப்படின்னு கேட்டால் அவருக்கு 10-15 ஏக்கர் நிலம் இருக்கு, வீடு இருக்கு. அதனால் அந்த மனிதன் இறந்த பின்னாடியும் நிலமும் இருக்கு வீடும் இருக்கு சொல்லிக்கிறார். என்னதுதான் அது, எப்படி சொல்ல முடியும் என்னதுன்னு? அதை விட நான் ஆயுள் அதிகமாக இருந்தால் அதை நான் என்னதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த உடலில் இருந்து கொண்டு இதெல்லாம் என்னது இதெல்லாம் என்னது, மனிதன் எதையெல்லாம் ஆசைப்படுகிறானோ எதையெல்லாம் பார்க்கிறானோ அதையெல்லாம் தன்னுடையதாக்கி கொள்ள முயற்சி செய்கிறான் அல்லது தனது என்று சொல்லி கொண்டிருக்கிறான். தன்னுடையது எது என்ற கேள்விக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. சுயநலம், நான் நல்லா இருக்குன்னு என்ன ஆகணும், 3 வேளைக்கு நல்லா சாப்பிடணும், சத்தான சாப்பாடாக இருக்கணும், உடல் இயக்கத்தை சீராக வச்சுக்கணும். என்னுடைய நலம் விரும்பிகள் அப்படின்னு சொன்னால் சில நண்பர்களை சொல்லுவோம், என்னுடைய நலம் விரும்பிகள் அப்படின்னு. இந்த உணவு இல்லை என்றால் நான் நலனாக இருக்க முடியுமா? நிச்சயமாக நலமாக இருக்க முடியாது. அப்படி என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நலம் விரும்பிகள் என்று சொன்னால் உணவு வருது, நீர் வருது, காற்று வருது, வெப்பம் வருது, உள்ளே இருக்கக்கூடிய உயிர் ஐந்தும் பரிபக்குவ நிலையில் இயங்கினால் மட்டும்தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன். இந்த 5 உடல் என்கிற பருவுடல், இது பொருள் என்கிற நிலைக்குள் வருது. எதெல்லாம் நமக்கு தெரியுதோ, 5 புலன்கள் வழியாக உணரக்கூடியது எதெல்லாம் இருக்கிறதோ
அதுக்கெல்லாம் கணம் இருக்கு, நீளம் அகலம் உயரம் என்கிற கணம் இருக்கு. அதெல்லாம் பொருளுக்குள்ள வந்துருது. அப்போ உணவு பொருள், நீர் பொருள், காற்று பொருள், வெப்பம் பொருள், உயிர் என்கிற வெண் பொருளா இருக்கு. நான் பிறப்பதற்கு முன் இவையெல்லாம் இருந்ததா என்றால் இந்த உடல் இல்லை, ஆனால் நிலம் என்கிற கெட்டி பொருள் உடலில் எலும்பும் சதையுமாக. இந்த இடத்துல ஞானிகள் கிட்ட சில மெய்ப்பொருள் உணர்தல் என்கிற ஒரு தன்மை இருக்கு. விஞ்ஞானிகள் கணக்கீடுகளை வைத்து கொண்டு நிரூபணம் செய்கிறார்கள். எதை எதெல்லாம் பொருளை எடுத்தீங்கன்னா எடையை போடுவாங்க, நீள அகலத்தை வைப்பாங்க, வெப்பம்னா டெம்பரேச்சர் இத்தனை டிகிரி செல்சியஸ் அல்லது ஃபாரன்ஹீட் அளந்து பார்க்குறாங்க. அப்போ உயிரை அளந்துருக்கணுமே, அவங்க உடலில் எவ்வளோ உயிர் இருக்குன்னு அளக்க முடியலையே. உயிர் என்பதே இன்னும் விஞ்ஞானிகளால் கணக்கெடுக்க முடியலையே. கொஞ்சம் இப்போதான் அனுமானிக்கிறாங்க. எதை உயிர் என்பது ஃபோட்டான்ஸ், பயோ ஃபோட்டான்ஸ்னு அனுமானம் பண்ணுறாங்க. நிரூபணம் ஆகலை, இல்லைன்னு ஆயிடுமா? மெல்ல விஞ்ஞானம் திரும்பி பார்க்குது. எந்த ஒரு அசம்ஷனும் லாஜிக்கும் ரீசனும் இடிக்காமல் இருந்ததுன்னா அது விஞ்ஞானம் ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஏற்கனவே இருக்கிற உதாரணம் நம்மளுடைய பரிணாமம். மனிதனாக இருக்கக்கூடியவன் பரிணாமித்தே பரிணமித்தே வந்திருக்கிறான். எதனின் பரிணாமம் என்றால் விலங்கினத்தின் பரிணாமம் மனிதன் என்று மெல்ல எடுத்து வைக்கிறான். சரி, விலங்குகள் எதனுடைய பரிணாமம்? டார்வினுடைய கோட்பாடு அல்லது நியோ டார்வினிசம், இதை அசியூம் தான் பண்ணுறோம். எதை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குங்கிறத அசம்ஷன், அனுமானம். இந்த அனுமான அறிவை விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒத்து போகிறதெல்லாம் விஞ்ஞானம்தான் அப்படின்னு உலகம் ஏற்றுக்கும் பொழுது ஏன் மெய்ஞானவாதிகள் சொல்லுவதை ஒப்புக்கொள்ளக்கூடாது? பொருள் நிலையில் இருப்பதையெல்லாம் அளந்து சொல்ல முடியும். அப்படி அளந்து சொல்ல முடியாத ஒரு பொருள் நிலையே விண் என்கிற உயிர் அல்லது பயோ ஃபோட்டான் இந்த உடல் இயங்க உதவுகிறதே, எப்பொழுது உற்பத்தி ஆயிருக்கும்? மனிதன் நினைக்கிறது கரு உருவாகும் பொழுது இந்த உயிர் உடலுக்குள் வந்திருக்க முடியும் அப்படின்னு வைக்கிறோம். உயிர் என்பது தனித்த ஒரு பொருள். கோடிக்கணக்கான விண் ஒரு குண்டூசியின் தலைப்பகுதியில் அடங்கும். அப்பொழுதுதான் உற்பத்தி ஆனதா என்றால் இல்லை. இது விஞ்ஞானம்னு தொடாத பகுதி. சரி, இப்போ பொருள்னு வச்சுக்கலாம். விஞ்ஞானமும் தேடி தேடி கடைசி வரைக்கும் போய் பொருள் ஆற்றல் என்கிற ரெண்டு நிலையை பிரிச்சுக்குது. கணக்கீடுகளுக்கெல்லாம் பொருள் வருது. ஆற்றலை கொஞ்சம் கணக்கிட்டும் பார்க்குது. சவுண்டுன்னா இத்தனை டெசிபல். சவுண்டு எப்படி உற்பத்தி ஆகுது? ஆற்றலின் வெளிப்பாடு. அப்ப வெப்பம் வெளிச்சம், வெப்பத்தின் வெளிப்பாடு வெளிச்சம். அதேபோல மண்ணில் இருந்து வரக்கூடியது தொடு உணர்வாக நம்ம தோல்ல உணர முடியுதுன்னு ஞானிகள் வைக்கிறாங்க. நீரில் இருந்து வரக்கூடிய ஆற்றல் சுவை உணர்வாக நாக்கில் வருதுன்னு,
மண்ணிலிருந்து வருவது வாசனையாக மூக்கில் தெரியுது, விண்ணிலிருந்து வரக்கூடியது தொடு உணர்வாக. அழுத்தம், ஒலி, சுவை, மனம், ஆறாவது ஒன்று வைக்கிறாங்க மனம். விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருத்தா பேசுறாங்க. இதெல்லாம் எப்படி? மனம் என்பது என்ன? பொருளா, ஆற்றலா? மனது கண்ணுக்கு தெரியல, அளக்க முடியல, மனோவேகம்னு சொல்றோம். அப்போ ஆற்றல் நிலைக்குத்தான் மனம் வருது. எனக்குள்ள இந்த ஐந்தும், ஐந்து பௌதிக பிரிவுகளும், இந்த சொல்லுகிற ஆறு ஆற்றல் நிலைகளும் எனக்குள்ள இருக்கே. பருவுடல் கெட்டி பொருள் எலும்பும் சதையமா இருக்கு, நீர் ரத்தமா இருக்கு, வெப்பம் உடல் சூடா இருக்கு, காத்து மூச்சா இருக்கு, விண் என்பது உயிரா இருக்கு. இந்த ஐந்து ஒளி, ஐந்தில் இருந்து வரக்கூடிய ஆற்றல், தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு, பார்வை உணர்வு, கேட்டல் உணர்வு, ஐந்து உணர்வுகளும் உடலை விட்டு உயிர் போயிட்டா யாரும் பார்க்க முடியல. நெருப்பு வச்சாலும், சிறையில் நெருப்பு வச்சாலும் இந்த உடலுக்கு சூடு தெரியல. அது எங்கே போச்சு? உடலை விட்டு போன உயிர் எங்கே போச்சு? அல்லது உடலுக்குள் இந்த உயிர் எப்போ வந்தது? அப்போ பின்னோக்கி தான் நம்ம போயாகணும். தாயுடைய கருவறையில் கருத்தரித்தேன், தந்தையுடைய வித்து இந்த கருத்தரித்தலுக்கு உதவி செய்தது. இதுவும் விஞ்ஞானம் ஒப்புக்கொண்டது தான். ஸோ இந்த உடல் இவ்வாறு இருக்க வேண்டும். கை கால் இப்படிலாம் எடுத்து பாருங்க. உடல் உறுப்புகள், அவயவங்கள், அதனுடைய இயக்கச்சிறுமை உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் மனிதனுக்கு அப்படிதான் இருக்கு. மத ரீதியாக பிரிச்சுக்கிட்டேன்னா இஸ்லாத்தை சேர்ந்தவர்கள், கிறித்துவத்தை சேர்ந்தவன், நான் இந்து மதத்தை சேர்ந்தவன், நான் சீக்கியன், நான் ஜெயினன், இப்படி பிரிச்சுக்கிட்டாலும் இஸ்லாத்தில் இருக்கிறவனுடைய ரத்தம் இந்து மத உடலுக்கு சேருதே. வெவ்வேறையா இருந்தா சேரக்கூடாதே. அப்ப இந்த உடல் என்பதை நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, உறுப்புகள், அவயவங்கள், இயக்கங்கள், அது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருக்க பாலைவனத்தில் வாழக்கூடியவனுக்கும், -40 டிகிரியில் வாழக்கூடிய ஒருத்தனுக்கும் இந்த பாடி டெம்பரேச்சர் 98.4. இதை யார் மெயின்டைன் பண்றாங்க? இந்த உடலுக்குள்ள வெவ்வேறையா இருந்தா வேற வேறையால இருக்கணும். அது அனுமானம் பண்ண முடியாத பொழுது ஏதோ ஒன்று. நியூட்டனும் ஐன்ஸ்டனும் விடுறாங்க இந்த தோற்ற பொருட்கள் அனைத்தும். ஏன்னா எல்லாம் பிரிச்சா புரோட்டான் எலக்ட்ரானத்தான் இருக்கு. உலகில் எந்த பொருளை பிரிச்சு பாருங்க, நாலு தான் அடிப்படை: புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், பிளாக் ஹோல் என்கிற கருந்துளை. இது ஒவ்வொரு அணுவுக்கும் எதை எடுத்தாலும் நீங்க 92 மூலகங்களுக்குள்ள எந்த மூலகத்தை பிரிச்சாலும் இங்க இருக்கிறது அவ்வளவுதான். சுழல் வேகம் வேறு. இந்த இடத்தை தான் விஞ்ஞானம் தொட்டுட்டு இது எல்லாம் ஏதோ ஒன்றிலிருந்தே வந்திருக்க முடியும். ஏதோ ஒன்று என்றால் அப்ப தோற்றத்தை நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. தோற்ற மூலம் இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் எங்கிருந்து தோன்றியது? யார் இதை தோற்றுவித்தது? நிரந்தரமாக அவை இருக்கிறதா? அதற்கு அழிவு ஏற்படவில்லையா? ஏன்னா ஒரு சிந்தனையாளர் இல்லைங்க, எத்தனையோ சிந்தனையாளர்கள் நுணுகி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதே போல ஆன்மீக பெரியவர்கள் சிந்தித்து
இந்த தோற்ற மூலத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. நமக்கு அதுல சில சில சிக்கல்கள், அவங்க மறுபடியும் அதை அறிய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வச்சாங்க. ஏன் அறியணும் அதை? ஏனால் அதால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சுயநலமாக வாழ்ந்தாலும் சரி, பொதுநலமாக வாழ்ந்தாலும் சரி, கெட்டி பொருளாகிய உணவு எனக்கு கிடைக்கணும், நீர் கிடைச்சணும், வெப்பம் கிடைக்கணும், தட்பவெப்பம், இந்த பூமியோட டெம்பரேச்சர் எங்கேயாவது ரைஸ் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்குது, அது அதிகமாக போயிட்டா என்ன ஆகும்? இந்த பூமியில் அதை தக்க வைக்கப்படுகிறது, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு தக அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நேச்சர், இயற்கைன்னு சொல்லி ஒதுக்கிடுறோம். ஆனா ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கு, துல்லியமா இயங்கிட்டு இருக்கு. இரவானாலும் பகலானாலும் பூமி சுத்திர வேகம் ஒன்னா இருக்கு. இரவுக்கு ஒரு வேகமும் பகலுக்கு ஒரு வேகம் என்றால் இதனுடைய வேகம் வேற ஏதோ மட்டுப்படுத்துகிறது என்று அர்த்தம். இல்ல, துல்லியமா சுத்திட்டு இருக்கு. 365 நாள் ஒரு நாள் அது மெடிக்கல் லீவ் போல, சிஎல் போல, எஃப்எல் போல, என்ன அர்த்தம்? அது துல்லியமா இயக்கப்படுது. எதால் இயக்கப்படுது? இங்கேயும் விஞ்ஞானம் வரல. அப்ப என்னக்குள்ள பார்த்தாலும் சரி, நான் தோன்றியது தாய் தகப்பனுடைய கருவறை இல்ல இருந்த என்றால் எது நானாக மாறினேன்? தாயோட அண்ட முட்டையா, தகப்பனுடைய விந்தனுக்கோ? இதுக்குள்ள என்ன இருக்கு? நாம சொல்றமே, ஒரு தாவரத்தை பதியம் போட்டு வெட்டி எடுத்து வைக்கிறோம். அதுபோல இந்த வித்து நாதத்திற்குள் என்னை பதியம் செய்தது யார்? ஒரு விதைக்குள் மரத்தை ஏற்கனவே நட்டு வைத்தது யார்? விதைக்குள் மரத்தை பார்த்தால் தெரியவில்லை. ஆனால் இந்த மரம் என்கிற ஒரு ப்ரோக்ராம், ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு ப்ளூ பிரிண்ட் அந்த விதைக்குள் இருக்கிறது. அது தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பொழுது வெளியில் உள்ளவை அத்தனையும் உதவுகிறது. தேவையான மழை அந்த விதைக்கும் கிடைக்குது. செடி ஆயிட்டுதுன்னா நீரை எடுத்துக்குது, காற்று எடுத்துக்குது, வெப்பத்தை எடுத்துக்குது, இதெல்லாம் எடுத்து அது வளர்ச்சி அடையுது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் தன்னுக்குள்ளேயே வைத்து கொண்டு அந்த ப்ரோக்ராமை வெளிப்படுத்தி தேவையானதை செய்து கொள்ளக்கூடிய தகமை விதைக்கு இருக்கிறது. அதுபோல மனிதனுடைய விதை வித்துநாத சக்தி. இந்த உருவம், அதுக்குள்ள இருக்கிற குணம், அதுக்குள்ள இருக்கிற தன்மைகள், எப்படி இயங்க வேண்டும், எப்படி இயங்கக்கூடாது, இதை எப்படி ஏற்பது, இது எப்படி மறுப்பது, ஒரு ஹை எஃபிஷியன்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லிக்கலாம். ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கருவுற்ற முட்டை தன்னைத்தானே கட்டிக்கொள்கிறது. இப்ப விஞ்ஞானம் பார்த்து வியந்து பார்க்கு, தாய்கிட்ட இருந்த சக்தி எடுத்துக்குது. அதுதான் 2, 4, 6, 8 மடங்கி மடங்கி உள்ளே இருக்கிற எலும்பு, தசைநார்கள், முடியிலிருந்து, கண்ணிலிருந்து, இருதயம், நீங்க சொல்ற எத்தனை மெடிக்கல் சயின்ஸ் படிச்சாலும் அதெல்லாம் அந்த ஒரு செல், கருவுற்ற ஒரு செல் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சாஃப்ட்வேரை உள்ளுக்கு வச்சிருக்கு. எதன் வழியாக? சொடியே நீ பதிவை தாங்கி இருக்கிறது. மாலிகுலர் பயாலஜி வரைக்கும் விஞ்ஞானம் வந்திருக்கு. வெளியே வேவ், வேவ் என்கிற ஆற்றல், ஆற்றல் தான் இந்த ஏற்பாட்டினை, இந்த ப்ளூ பிரிண்டை அல்லது சாஃப்ட்வேரை உள்ளுக்குள்ள அற்புதமாக வச்சிருக்கு. இந்த சாஃப்ட்வேரில் இதன் பரிணாமத்தில் வந்த துணை பதிவுகளும் எங்கள் ஒரு செல்லில் இருந்து இன்று வரைக்கும் தோன்றுற அத்தனையும் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கு. இது ஒன்றும் கதை இல்லை, நிச்சயமாக அது நடந்திருக்கு. அதை யார் ஏற்றி வச்சாங்க? அதான் எப்படி நியூட்டனும் ஐன்ஸ்டைனும் விட்டாங்களே, ஏதோ ஒன்றுன்னு. அதுபோல் ஏதோ ஒன்று, இந்த பரிணாம தொடர் என்பதை யார் செய்யறது?
ஒரு ஒலிம்பிக்கில் ரிலே ரேஸ் வைப்பாங்க, ஒருத்தர் கொண்டாந்து அந்த கைக்குச்சியை கொடுத்தோன்னு அடுத்து ஒரு ஓட ஆரம்பிப்பார், அது கொடுத்தோம்னா அடுத்து ஒரு ஓட ஆரம்பிப்பாங்க. ரிலேன்னு சொல்றது பரிணாமம் என்கிற ரிலே. கிட்ட கிட்ட எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றியிருக்கும் தெரியாது. ஒரு செல் உயிரினம் தோன்றியது எவ்வாறு? உயிரினம் பயாலஜி படிச்சிங்கன்னா அந்த இடத்துல இருந்தான் பயாலஜி ஸ்டார்ட். ஸோ பயாலஜி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்க இருந்துச்சு? விஞ்ஞானம் தொடர்ந்து இந்த ரசாயனம் டிஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் அதுவே வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்க வேண்டும் இல்லையே. அப்படின்னா இன்னைக்கு மல்டிப்ளை பண்ணுறாங்களே டிஎன்ஏவை, ஒரு முடியில் கிடைக்கிற கொஞ்சோண்டு அந்த டிஎன்ஏ இருந்தால் அது நிறைய ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம், புதுசாக அங்கே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. எப்படி ஏற்றிக்கிது? இப்போ நமக்கு சிந்திக்க நிறைய செய்திகள் இருக்குது. இப்படி சிந்தித்த ஞானிகள் தான் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. மனிதன் அழிவது தான் தனது என்கிற எல்லை கட்டிய மனோநிலை தான் வாழ்க்கையில் துன்பத்தை தருகிறது. இந்த எல்லை கட்டிய மனோநிலையிலிருந்து சற்றே அவன் மாற்றத்தை செய்து கொண்டால், அவன் மாற்றத்தை செய்து கொண்டால் உலகம் முழுவதும் சிறப்பாக இயங்கும். விலங்குகளோ பசி வந்தால் சாப்பிட்டுட்டு அது வேலை முடிஞ்சு போச்சு, அடிக்காது. ஆனால் மனிதன் ஆறாவது அறிவை கொண்டு செயற்கை கருவிகளை ஏற்படுத்தி நல்ல முறையில் பயன்படுத்தி வந்த பொழுதும் இது அழிவுக்கும் பயன்படுகிறது. அப்போ அறிவுன்னு ஒன்று வருதே, இந்த அறிவினை மனிதன் எங்கிருந்து பெறுகிறான்? நியூட்டனுக்கும் ஐன்ஸ்டனுக்கும் கிராவிட்டி எங்கிருந்து தெரிஞ்சது? முதல் முறையாக எழுத்தை சொல்லி கொடுத்தவன் கற்றவனா கல்லாதவனா? இப்படி நிறைய கேள்விகளுக்கு இந்த சமூகம் என்கிற ஒன்று ஒத்துழைக்குது. மனதை கொண்டே ஆராய்ச்சி செய்து அவர்கள் அதை அடைந்திருக்கிறார்கள். ரைட் சகோதரர்கள், பறவைகள் பறக்க முடியும், பறக்கும் பொழுது ஏன் மனிதனால் பறக்க முடியாது என்கிற கேள்வியோடு பறக்கிறதுக்கான அத்தனை முயற்சியும் எடுத்து பல்வேறு சோதனைகளில் பல்வேறு துயரங்களை அடைந்து இறுதியாக பறந்தாங்க. ஒவ்வொரு முறை தோல்விக்கும் என்ன காரணம், எது தடுத்தாட்கொள்கிறது? அதை வெற்றி கொண்ட பொழுது கடைசி வெற்றி, 99 தோல்விகளுக்கு பின் கடைசியில் வெற்றி. அறிவது அறிவது. அப்ப தோல்விகள் அறிய உதவுகிறது, துன்பங்கள் அறிய உதவுகிறது. எது? அறிவை எரிய உதவுது. மனிதனுக்கு ஏன் துன்பம்? தான் தனது என்கிற அதிகாரப்பற்றும் தான் என்கிற அதிகாரப்பற்றும் தனது என்கிற பொருள்பற்றும் இதனால் ஏற்பட்ட 6 குணங்கள் இதுதான் மனிதனை துன்பத்துக்கு ஆக்குது. மயக்க நிலையில் இருக்கிறான், மாயை. அப்ப இந்த உடலில் இருக்கக்கூடிய மாயைன்னு சொன்னா மனம் மாயையா இருக்கு, இருக்கா இல்லையா? மாயத்தோற்றம், காணல் நீர் ஒரு மாயத்தோற்றம், இருக்கா இல்லையா? கண்ணுக்கு தெரியுதே, இருந்து இல்லாத போகுதா? ஆற்றல் மாயத்தோற்றமா? ஆற்றலை எவ்வளவு விஞ்ஞானம் தேடுது. தமிழ்ல சொன்னா சக்தி, ஆற்றல். ஆங்கிலம் எனர்ஜின்னு சொல்லுது, இது தனியா. சோலார் எனர்ஜி, நீ ஹீட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, இன்னும் கீழே கீழே போயிட்டே இருக்காங்க. 0 எனர்ஜி, ஸ்கேலார் எனர்ஜி, டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர், குவாக்ஸ், குவாண்டா, இதெல்லாம் அனலைசேஷனில் அவங்க கொடுத்துருக்கிறது. இதெல்லாம் எனர்ஜிக்கு கீழே கொண்டு வராங்க. மனிதன் தோன்றி எனர்ஜியை பற்றியும் பொருளை பற்றியும் மேலும் மேலும் சிந்தித்து அறிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த எனர்ஜியோ பொருளோ மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்ல. இந்த கேள்வி முதல்ல ஒப்புக்குத முடிதான் பாருங்க. ஏன்னா மனிதன் அறிந்து கொள்கிறானே ஒழிய மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்ல. ஒரு மனிதன் தான் விரும்பி தாய் தகப்பனை அடைந்ததில்லை, தன் உடல் நிறத்தை விரும்பி பெற்றதில்லை,
அவன் வைத்திருக்கிற குணங்களை அவன் விரும்பி பெறவில்லை, கேட்டும் பெறவில்லை. நாம் பிறப்பிடத்தை நம்மால் தேர்வு செய்த முடிந்ததா? பிறந்த நாட்டை நம்மால் தேர்வு செய்த முடிந்ததா? இப்ப இந்த இதெல்லாம் அறியறதுக்கு எனக்குள் வைத்த புலன்களை, இந்த புலன் கருவிகளில் ஒன்று கூட என்னால் செய்ய முடியாது, ஆனால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதை வந்து அந்த புலன் உணர்வு உயிர் போயிட்டா இருக்க மாட்டேங்குது. அது உள்ள உடலுக்குள்ள ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், ஜீவகாந்த ஓட்டம், உயிர் ஓட்டம், இதெல்லாம் பரிபக்குவமாக இயக்கி வைத்தது. நினைச்சு பாருங்களேன், மனம் என்றால் என்ன? சைக்காலஜி படித்த டாக்டர்கிட்ட கேளுங்களேன், மைண்டு தான் மூணா பிரித்து பேசுவாங்க, புறமனம், நடுமனம், ஆழ்மனம்னு பேசுவாங்க. ஆனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்ல தெரியல. இதெல்லாம் ஞானிகள், அதில் தான் மகரிஷி அவங்க ரொம்ப சிறப்பாக கொடுக்கறது இந்த காந்த தத்துவம். ஏற்கனவே கந்தன் என்கிற நிலையில சொல்லியிருந்தாலும் இந்த காந்த தத்துவத்தை ருக்தந்தேவர்கள் ஒரு புதிய விதமாக, பொருள் நிலை எல்லை கட்டிய நிலையில் இருக்கிற சுழற்சி பொருள் நிலை, அது தோன்றிய பொழுது அது காட்ஸ் பார்ட்டிக்கிள், ரொம்ப சின்ன இலை, மேலே பிரிக்கவே முடியாது. அதெல்லாம் கூடுது மூல ஆற்றலாக இருக்கக்கூடிய இந்த கம்ப்ரசிவ் ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ், செல்ஃப் கம்ப்ரசிவ் ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இது எதுக்கு? ஏற்கனவே இப்போ அசியூம் பண்ணி ஆகணும், அது இல்லாத இது வந்திருக்க முடியாது. விஞ்ஞானமோ பிக்பேங் தியரின்னு ஒரு தியரியை வச்சு தோன்றிய பொழுது அட்டாமிக் நியூக்ளியஸ் அளவுக்கு இருந்தது, 43 நிமிஷத்துக்குள்ள பிளாஸ்மா ஆச்சு, நெபுலா ஆச்சு, வெடித்து சிதறி. ஓகே, இந்த கான்செப்டை ஏத்துக்கிட்டு கேட்டோம்னா, இந்த தோன்று அட்டாமிக் நியூக்ளியஸ் அளவுக்கு தோன்றுவதற்கு முன் இப்பிரபஞ்சம் என்னவாக இருந்தது? அதற்கு அவங்க கேள்விக்கு விடையில்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அதே விஞ்ஞானம் சொல்லுது இந்த புரோட்டானும் எலக்ட்ரானும் ஏதோ ஒன்றிலிருந்து வந்திருக்க முடியும். அந்த ஏதோ ஒன்று என்பதை விட்டுறாங்க. அதனால் அதற்கு முன்னாடி ஒன்றும் இல்லை. எப்போ 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் மனம் போய் அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. வாழ்ந்துட்டுருக்கிறது 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின். ஆனால் இப்போ இருக்கிற மனம் சொல்லுது 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இப்பிரபஞ்சம் தோன்றியது, தோன்றிய பொழுது அட்டாமிக் நியூக்ளியஸ் அளவுக்கு இருந்தது. சரி வச்சுக்கோங்க, அப்போ உற்பத்தி அந்த அட்டாமிக் நியூக்ளியஸ் அளவுக்கு உற்பத்தி செய்தது எது? மீதி இருக்கிறது வெளி மட்டும்தான். பொருள் தோற்றம் எல்லை கட்டி இருக்கு, பொருள் இல்லாதது எல்லை இல்லாமல் இருக்கிறது. இருந்தது அதற்கு முன் இருந்தது என்ற கேள்விக்கு ஒன்றுமில்லை என்று எதையை சொல்கிறார்களோ அதுவே ஒன்று, அதுவே பொருள். மெய்ஞானவாதிகள் இப்படி தான் நிற்கிறாங்க, அது மட்டும்தான் பொருள், மற்றதெல்லாம் நிகழ்ச்சிகள். எது? நீங்க நான் அண்டம், அத்தனை நிகழ்ச்சி இருந்து இல்லாத போகும். இப்ப நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பது யார்? பிரபஞ்ச நிகழ்ச்சி, உலகம் சுற்றுவது, நீங்கள் இயங்குவது, உங்க உடலுக்குள் ரசம் ரத்தம் சதை குழப்பு எலும்பு மஜ்ஜை சிக்கலமாக மாற்றுவது, எதுவுமே நம்ம கையில் இல்லையே. விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, நாங்கள் அதை பண்றோம். இங்க ஒரு அணுவையும் தொடாத நீங்க ஒரு ராக்கெட்டையோ ஒரு விமானத்தையோ ஒரு கையில் இருக்கிற கருவிகளையோ எதையுமே எடுக்க முடியாது. அனைத்தும் இங்கிருந்து எடுக்கப்படுகிறது. ஸோ அனைத்தும் கொடுத்தது யார் அல்லது எதால் கொடுக்கப்பட்டது? ரெண்டு பாயிண்ட் தான் நமக்கு இருக்கு, பொருள் தோற்றத்திற்கு முன், பொருள் தோற்றத்திற்கு பின். பொருள் தோற்றத்திற்கு முன் இருந்த ஒன்றே இந்த பொருளை உருவாக்குவதற்கு காரணியாக இருக்க முடியும். பெரிதிலிருந்தே சிறிது வந்திருக்க முடியும். சிறிது பெரிதாக வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பில்லை. சிறிது சிறிது சிறிதாக பன்மடங்காக பெருகி போகலாமே ஒழிய சின்ன ஒன்று பெரிதாக வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ பெரிதினும் பெரிது என்பது அண்டவெளி, பால்வெளி, தூயவெளி, வெட்டவெளி என்ன ஸ்பேஸ், இதெல்லாம் இப்போ எதுக்கு நம்ம
அந்த ஏதோ ஒன்றுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டியதா இருக்கு. மெய்ஞானியான வேதாத்ரி மகரிஷி ஸ்பேஸ் இஸ் காட். அப்ப முன்னாடி சொன்ன கடவுளுக்கும் இப்ப இருக்கிற கடவுளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, அவங்க ஒன்றில்லாத ஒரு குணத்தை பார்த்தாங்க. கோயில் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்காத்தலை. என் குணத்தான் குணமிலவே, அவனுக்குன்னு ஒரு குணம் கிடையாது, ஆனா குணங்களை உருவாக்கக்கூடியவன். அவனுக்கு குணம் இல்லை, ஆனா குணங்களை உருவாக்கக்கூடியவன். ஆண் பெண் என்று பேதமைப்படுத்தி பார்க்க வேண்டியதில்லை. அதுன்னு சொன்னா மோசமா இருக்குங்கிறதுனால வள்ளுவர் கூட என் குணத்தான் ஆண்கிற அடையாளத்தை கொடுத்துட்றாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்க இந்த பொருள் நிலை, உடல்ல கெட்டி பொருள், நீர், காற்று, வெப்பம், மின் என்கிற ஐந்து பௌதிக கூட்டு, இதிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் நிலை, பொருளுக்குள் இருந்து ஆற்றல் வருகிறது, பொருள் சுத்துவதனால் விளக்கு விஷயம் இருக்க விஷயம் இருக்கிறது, இந்த விளக்கு விஷயம் இருக்க விஷயம் ஏதாவது ஒன்று மட்டுமே நாங்கள் சொல்லுவ விளக்கத்திற்கு பொருந்தும். அது இருக்க விசையாக இருக்கலாம் அல்லது விளக்க விசையாக இருக்கலாம். இந்த வேதாத்ரியம் டிஃபைன் பண்ணுது. வெட்ட வெளியின் தன்னிருக்க சுருந்தளத்து மாற்றலே எல்லை நிலையில் சுத்துகிற ஒரு பொருளுக்கு கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஆர் சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸாக மாறுது. அதனுடைய ஆற்றல் மையப்புள்ளி வரைக்கும் ஊடுருவதனால் அதற்கு கிராவிட்டி வருது. பொருளுக்கு மையப்புள்ளி கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அதே ஆற்றல் மையப்புள்ளியில் குவிந்து மேலும் குவிய முடியாமல் விரிவடையும் பொழுது அந்த ஆற்றலை குவிந்த நிலையில் வெளியேறும் பொழுது விளக்காற்றலாக மாறுகிறது. அப்ப மூல ஆற்றல் வெட்ட வெளியின் கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் பொருளில் இருந்து வருது விளக்கு விசை மட்டுமே. இந்த இந்து மத தத்துவத்தில் முருகப்பெருமானுக்கு காந்தன் என்கிற பெயர் உண்டு. தெய்வ ஆணை கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸுக்கு தெய்வ ஆணை என்றும், வன்மையாக வெளியேறுவது என்பது வள்ளியினும் வள்ளி தெய்வானை என்பதை இரண்டாக வைத்து ஆற்றல் நிலையே பேசுகிறாங்க. பொருள் நிலையே கணபதி என்றும், ஆற்றல் நிலையே காந்தம் என்றும், ஆற்றல் நிலையே அறிவை அறியும் புலன்களை கொண்டு அறிகிறது. ஸோ மைண்ட் என்கிற ஒரு அமெரிக்க யூனிவர்சிட்டி கண்கள் வழியாக இப்ப குவியுது. எது குவியுது? என்ன எல்லை இருந்தாலும் 19 லட்சம் மடங்கு பூமியை விட பெரிய சூரியன் ஒரு நிலவு போல ஒரு ஒரு ஃபுட்பால் அளவுக்கு கண்ணுக்கு தெரியுது. 9 கோடி மைலுக்கு அப்பால் இருந்தாலும் அதனுடைய ஆற்றல் நிலை குவிந்து கண்களுக்கு வருகிறது. அது மட்டுமா குவியுது? நீ எந்த காட்சியை பார்த்தாலும் அந்த காட்சியின் குவிதல் உங்கள் கண்களுக்கு வருது. எது குவிக்குது? இதுதான் மகரிஷி காந்தம் மேக்னட்டிசம் சயின்ஸ் சொல்லுது, ஆனால் விளக்க முடியல. மகரிஷி அவங்க இதை காந்தம் வெளியில் இருந்தால் வான் காந்தம் இது எப்படி உற்பத்தி ஆகுது? பொருள் நிலை வெளியோடு உரசலை ஏற்படுத்த தொடர்ந்து இதே போன்ற நிழல் அலைகளை பெருக்கிக் கொண்டே இருக்கும். ஸோ மிகப்பெரிய பாயிண்ட் அது. பொருள் நிலையான எல்லை கட்டிய ஆற்றல் நிலை மையப்புள்ளி வரைக்கும் ஒரு விதமாகவும் பெரிஃபெரில் ஒரு மாதிரியும் கொடுக்குது. முதல் தோற்றம் எப்படி ஒரு பம்பரத்தை சுற்றி ஒருத்துக்கு சாட்டையை சொடுக்கணுமோ அதுபோல இறுக்கமும் அதிர்வும் கொண்டு தன் மடிப்பால் விழுந்ததை சுருக்கி சுத்த வச்சிச்சு. அப்போ தோன்ற இறை துகள் தான் இன்னைக்கு இருக்கா? அப்படி தான் அனுமானம் பண்ண வைக்க வேண்டியதாக இருக்கு. அது எப்பொழுதெல்லாம் வேகம் குறைகிறதோ சேர்ந்து சேர்ந்து கடைசியாக கருந்துளையின் வழியாக மீண்டும் வெளியாக மாறிடும். அது பிளாக் ஹோல் என்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட தியரியில் கொடுக்குறாங்க. தண்ட வெளியுள்ள கருந்துளை மீண்டும் வெளியாக ஒரு பூமி போன்ற பந்தை கபலீகரம் செய்துவிடும். அப்படி செஞ்சால் என்ன ஆகும்? கழிவு ஒன்றுமே வர்றதில்லை, மீண்டும் வெளியாக மாறிடுது. எனவே வெளியே தோற்றத்திற்கு
காரணியாக இருக்க முடியும் என்கிற அனுமானம் நமக்கு எடுக்கதான் வேணும். இப்ப வெளியே என்கிற ஒன்று தோற்ற பொருளை உருவாக்கி இறை துகள் கூடினால் விண், இதெல்லாம் வேக வேறுபாடு வித்தியாசம் வந்துட்டு. இறை துகள் இருக்கிற வேகம் விண்ணுக்கு குறைச்சலா இருக்கும், விண்ணில் இருக்கிற வேகம் எலக்ட்ரானில் குறைச்சலா இருக்கும். எலக்ட்ரானில் இருக்கிற வேகம் புரோட்டானில் இருக்கிறது குறையும். எத்தனை அணுக்கள் கூடி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேக வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வேக வேறுபாடு தான் இந்த பொருட்களுக்கு இடையான வித்தியாசத்தை காட்டிக்கிட்டே இருக்கு. அதே போல ஒவ்வொருலிருந்தும் வரக்கூடிய அலையக்கத்தில் வேறுபாடு, கூடிக்கூடிய அலையக்கம், சயின்ஸ் அது ஃப்ரீக்வன்சின்னு பார்க்குது, அலை நீளம், மேக்னடிசம். மனிதன் இப்போ தான் எலக்ட்ரோ மேக்னடிசம் பயன்படுத்தி செல்ஃபோனும் டிவியும் தூரத்தில் இருக்கிற தொலைதூரக்கி கண்ணாடியும் பார்க்க முடியுது. ஆனால் இந்த அலை இயக்கம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் என்கிற அலை இயக்கம் எப்பொழுது இறைத்துகள் தோன்றியதோ 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றிவிட்டது என்றும், அன்றிலிருந்து தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே தன்மாற்றமடைதல், தன்மாற்றமடைதல், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி, எனர்ஜி கனாட் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு, அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது. அப்போ நாம் உற்பத்தி பண்ணலைன்னா யார் உற்பத்தி பண்ணுறாங்க? விஞ்ஞானம் தொடாத பாயிண்ட்டை மெய்ஞானவாதிகள் தொட்டுட்டாங்க. ஸோ மூலத்தை பிடிச்சிட்டாங்க. இந்த மூலத்து மூலமே பொருள் நிலையம் தருது, ஆற்றல் நிலையம் தருது, அதுவே நீயாகவும் இருக்கிறாய். எனது உடலில் இருக்கிறது ஒன்று கூட நான் இல்லை, அதுதான் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அதை யார் செய்கிறது? செய்தவன் தான் சொந்தக்காரனா அடையாளம் கண்டுக்க முடியும். ஒரு கோவிலில் டொனேஷனாக ஒரு டியூப்லைட் போட்டால் அதை சுற்றி சுற்றி பேர் எழுதி வைக்கிறான். உபயம் உபயம், ஊர் பேர், அப்பா பேர், இவன் பேர், பிள்ளைங்க பேர். ஒரு 200 ரூபாய்க்கு டியூப்லைட் போட்டாவே ஒரு 3 வினாடி 3 நிமிஷம் உங்கள் மூச்சு காற்று பிடிச்சிட்டு நெல்லுங்களேன், என்ன ஆகும்? செத்து போயிடும், உயிர் போயிடும், உடலேருந்து உயிர் போயிடும். இப்போ இந்த காற்று கொடுத்தவன் என்னன்னு சொல்லணும், இந்த உடம்பு எனக்கு சொந்தங்க. அல்லது அவர் தான் எழுதி வைக்கணும் இந்த உடலை வருவதற்கு, ப்ரீ ஹிஸ்ட்ரி வருவதற்கு என்ன காரணம்? உடம்பு முழுதும் பச்சை கொடுத்தனா கூட இடம் பத்தாது. ஆனால் அவன் சுருக்கி வச்சிருக்கான், ஐயா நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்களோ உள்ளுக்கு உங்களுடைய ப்ரீ ஹிஸ்ட்ரி அத்தனையும் உங்கள் உடலுக்குள். இதுவும் வேதாத்ரி மகிழ்ச்சியோட சிறப்பு. இந்த ஆழ்மனம் என்கிற பேசு, நாங்கள் எது ஆழ்மனம்னு தெரியல. புறத்தே ஓடுகிற காந்தம் தொடு உணர்வாக, புறத்தே ஓடுகிற காந்தம் 5 உணர்வாக. வெளியில் போயிட்டா காட்சி, அவங்க சொன்னது குவிதல், கண்ணுக்குள்ள வந்து வெளித்திரையிலப்பட்டு வெளித்திரையிலிருந்து மோட்டார் நர்வ்ஸில் ஏறும் பொழுது அது சிக்னலிங் ப்ராசஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டர். எப்படி நம்ம டவர் வச்சுட்டு சிக்னல் கொடுக்குறோமோ அது போல இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பூரா செய்தியை கடத்துகிறது, ஓடில் செய்தியை சிக்னலில் காந்தத்தில் கொடுக்குது மூளை செல்லோட கார்டெக்ஸ் ரீஜன். அதில் ஒரு இடத்துல இருட்டாக இருந்துக்கிட்டு அதுதான் பார்க்குதுன்னு மைண்ட் என்கிற யூனிவர்சிட்டி சொல்லுது. ஆச்சரியமாக இருக்கு. உள்ளுக்குள்ள உள்ளுக்கிற ஒன்று அதான் எங்கெல்லாம் மையம் அமைகிறதோ மையத்தில் அமைந்து கொண்டு மையத்தில் இருப்பாக ஒன்று இருக்கக்கூடிய ஒன்றே இந்த இயக்க நிலையை அறிகிறது. அறிவது வெட்ட வெளியே. ஆனால் இருப்பு இயக்கத்துக்குள்ள என்ன அலைநிலத்தில் கொண்டு போகிறதோ அதுக்கு தொன்மாரி பதிவு பண்ணிக்குது. ஸோ பதிவினை தாங்கி இருக்கிறது நம்ம ஹெரிடிட்டரி இம்ப்ரிண்ட்ஸ். யார் வச்சாங்க? ஆழ்மனத்தில் அதுதான் வச்சிட்ருக்கு. எது? வெட்டவெளி என்கிற ஒன்று, தெய்வம் என்கிற ஒன்று. நம் உடலிலே கருமையம் என்கிற அமைப்பில் நீ இது வரைக்கும் செய்த அத்துணையும் நல்லது கெட்டதெல்லாம் அதுக்கு தெரியாது. நீ செஞ்சிருக்க, இப்போ வாழ்வதற்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்க, அவ்வளோதான் அதுக்கு தெரியும். உன் ப்ரோக்ராம், உன்னுடைய சாஃப்ட்வேர் டிசைடட் பை உன்னுடைய சந்ததி. நீ எத்தனை வழியாக சந்திச்சிங்களோ அதுதான் இந்த உடலாக இருக்குது. இதை மேம்படுத்தணும். 5 அறிவு வரைக்கும் விலங்கனமாக இருந்தது. 6வது அறிவு என்கிற அறிவு மறைபொருள் அறிவு. உடலில் உயிர் இருக்கு தெரியாது, மனம் இருக்கு தெரியாதுக்கு,
அறிவு இருக்கு தெரியாது, பதிவு இருக்கு தெரியாது, மறைபொருளாக இருக்கிறது எல்லாம் அந்த ஏதோ ஒன்று தான் நமக்குள்ள வச்சிருக்கு. அதுக்கு அவன் கொடுத்த பேர் சிவம், அல்லாஹ், கர்த்தர், பிதா. நினைச்சு பாருங்களேன், அதை தான் அவங்க சொல்ல வந்தாங்க. எப்பா நீ உன்னால இதை அடைய முடியும், அடைந்தால் என்ன, சாமியை கண்டால் மோட்சம் கிட்டும், வாழுகிற வாழ்க்கை மிக மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இந்த மனதுக்கு கொண்டு வா, மனதை புடம்போடு, தேவையில்லாததை எடுத்து விடு. எல்லா மதச்சடங்குகள்லையும் இது இருக்குங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்களுக்கு கன்னி மாலை மூலாதாரத்துல போடுவாங்க. சுவாதிஷ்டான மணிப்பூரகம், மணி அநாகதம், விசுக்தி வந்தா கண்ட மாலை. அஞ்சு வருஷம் தாண்டிட்டான் ஓரளவுக்கு ஞானி ஆயிடுறான். ஆறாவது நெற்றி பொட்டுக்கு வந்துடுவாங்க. ஆறாவது அறிவு சிறப்படைகிற இடம் நெற்றி பொட்டு. அதுக்கு மேல வந்துட்டா அவன் குரு. ஆனா மாலை யாரு வேணாலும் போட்டுக்கலாம். ஞானம் அடைந்தார்களான்னா இல்லை. அப்ப இப்ப அடையாள பொருளா தேங்காய்க்குள்ள போட்டு குருவின் உயிர் சேர்க்கையை உள்ளுக்கு கொடுத்து அதை மேலே ஏற்றி விடப்பா, இறக்கி விடப்பான்னு சொல்லி இது உறைந்திருக்கதான தெய்வ சன்னிதானத்துக்கு போய் எங்க ஐந்துக்கும் அப்பனாய் இருக்கிற மனம், ஆறாவது அறிவு, அதுக்குள்ள போய் தான் நீ கேட்க முடியும் இது சரியா உறைந்திருக்குதான்னு உனக்கு தெரியும். அப்படி ஒரு இடத்தை வச்சு ஐந்துக்கும் அப்பனாய் இருக்கிற மனம், ஆறாவது அறிவு, மறுமுனையில் தெய்வமா இருக்கிறான், அதுல போய் நீ கேட்டு நான் சரியா இருக்கேன் நானு. இது சடங்கா மாறி போய் வேறமா வச்சிருக்காங்க. எல்லா மத சடங்குகளுக்குள்ளும் அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அந்த அர்த்தத்தை இப்பொழுது சொன்னால் யாரும் ஒப்புக்கொள்வதில்லை. ஸோ ஒரு புதிய தலைமுறையை உருவாக்குவதற்கு ஒரு வழி இல்லை. வேதாத்ரி மகிழ்ச்சியோட கருத்துக்களை எடுத்தாகணும். அந்த ஏதோ ஒன்று என்பது தெய்வம்னு வச்சிட்டாங்க, காட். ஆனால் அது பேர்லேயே சண்டை பண்ணிக்கிறது. இது ஏன் சாமிங்கிறான், நூறு வருடம் வாழக்கூடிய மனிதன் இது என்னுடைய கடவுளுங்கிறான். கடவுளோ 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் எவ்வளவு வருஷம் தெரியாது நமக்கு, கணக்கு தெரிய 13.7 பில்லியன் ஆண்டுகள் இயக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இது எந்த சாமி, எந்த கடவுள், எந்த மத கடவுள் வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த விசாரணைக்கு வரவே மாட்டாங்க. நான் பெரிது, இந்த முனைப்பை மட்டும்தான் விட சொல்றாங்க. நீ எனினும் நான் எனினும் நிறைய அறிவில் ஒன்றே. முன்பின்னாய் உள்ளோம். கொஞ்சம் நான் முன்னாடி வந்துட்டேன், நீ கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு இருக்க. யார் சொல்றாங்க? மகரிஷி. நீ வந்துட முடியும்பா. அது உனக்குள்ள ஆறாவது அறிவை வச்சிருக்கு. உள்ள போனா, உள் கடந்து போனால் அந்த ஏதோ ஒன்று என்கிற ஒன்று உனக்கு அறிவாக காட்சி அளிச்சிடும். அந்த நிலையில் ஒன்றி ஒன்றி நிற்க பழக, அது நின்று உறுதி நுட்பம் எல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துடும். இந்த ஆறாவது அறிவு சிறப்படையும். இது எதுக்கு? நுண்ணி பார்த்தது எல்லாம் விஞ்ஞானம், ஆனா அதுக்கு சேர்ந்து பார்க்க தெரியாது. சேர்ந்து பார்க்கறதுக்கு தெரியும் என்பது இணைதல், லயமாதல், ஒத்துப்போதல், பதங்கப்படுத்துதல். இப்படி நீங்க எத்தனை வேணுமானும் சொல்லிக்கிட்டே வரலாம். அப்ப இந்த ஒருங்கிணைக்கிறது யார் செய்யறது? யோகா. இதான் ஆற்றலை, பொருளோடு ஆற்றலையும் பொருளோடு பொருளையும் இணைத்து பிணைத்து வைக்கக்கூடியது யோக். யோகான்னு மனுஷன் பேர் வச்சிட்டானோ இல்லையா, அந்த இணைப்பு. இப்பதான் உடலுக்குள் உயிரை இணைத்து வைத்திருக்கக்கூடியது எது? யோக் தான். அதே போல உடலுக்குள் இந்த இயக்கத்தை பருப்பொருளை கை காலை இயங்குவது, தானி இயங்கி மன விரும்பி என்று நடத்தி கொண்டிருக்கிறதே, அட்டானமஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இயக்கி கொண்டிருக்கிறதே. நான் செய்யறேன்னா சாப்பிட்ட சாப்பாடு, ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், 7 தாதுகளா மாத்துதே. நான் செய்யறேன்னா இந்த உடலுக்கு தேவையானது நினைச்சு பாருங்க. என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அத்தனையும் இயற்கையால் வழங்கப்பட்டிருக்கிறது. இயற்கை என்கிற அறிவாட்சி தரத்திற்கு இந்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதனுக்கு தேவையானதை எல்லாம் வழங்கியிருக்கு. நீங்க காலையில் சாப்பிட்ட டிஃபன் எடுத்து பாருங்க, அரிசியோ, கம்போ, கோல், கேழ்வரகோ, கோதுமையோ, யார் தந்தது? ஒரு விஞ்ஞானியை தனிப்பட்ட முறையில் ஒரு கேழ்வரகை உற்பத்தி செய்ய முடியுங்க? ஜீன் மியூட்டட், ஒன்றிலிருந்து ஒன்றை மாற்ற முடியும். ஒரு நெல்மணி உற்பத்தி பண்ண முடியுமா? ஒரு புளியங்கொட்டை உற்பத்தி பண்ண முடியுமா? ஒரு கைப்பிடி மண்ணை உற்பத்தி பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ணவே முடியாது. அப்ப எது செய்தது?
செய்த ஒன்றே இப்பொழுது நீயாகவும் நானாகவும் இந்த மனித வடிவில் இருக்கிறோம். இப்ப என்ன ஆகும், அந்த நான் என்கிற முனைப்பு அறுந்து போகும். இது எல்லை கட்டிய நிகழ்ச்சி, இந்த உடல் என்கிற நான் எல்லை கட்டிய நிகழ்ச்சி. ஆனால் எல்லை இல்லாதது ஒன்று இந்த உடலில் உணர முடியும். ஆழ்மனத்திற்கு புறமனத்தை ஓடக்கூடியதை நடுமனத்திற்கு ஆக்னை துரியம் என்கிற நடுமனத்திற்கு கொண்டு வந்து இன்னும் உள்ளே செல்ல செல்ல விருந்து விருந்து அது விரிஞ்சிட்டே போகும். அப்ப விரிந்த நிலையில் நானும் அதுவும் எது எது உங்களுக்கு புலப்படாது இருந்ததோ, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல். உன் மனசு ஒப்புக்கொள்ற வரைக்கும் இது ஏத்துக்காது. கடவுள் இருக்கா இல்லையா, இருக்குன்னு ஒரு பார்ட்டி இல்லைன்னு ஒரு பார்ட்டி, நான் ரெண்டு பக்கமும் இருந்திருக்கேன். கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இந்த நீருக்குள்ளேயே உட்கார்ந்துருக்க மீன் கேட்குமா, அம்மாவை பார்த்து அம்மா அம்மா இந்த கடல் கடல்னு சொல்றாங்களே அதை பார்த்துருக்கேன். தாய் மீன் சொல்லிச்சா, நானும் பிறந்திலிருந்து கேட்டேன், முன்னோருட்டி நானும் கேட்டேன், இது வரைக்கும் அவங்க இந்த கடல் எனக்கு காமிச்சதே இல்லைன்னு தான். அது போல இந்த பால் கடலிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை மறந்துட்டோம். ஸோ அதனுடைய செல்ஃப் கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸாக இருக்கும், விஞ்ஞானிகள் அதீதமாக கற்பனை பண்ணி பார்த்தாங்க. எப்படி கற்பனை பண்ணாங்க, அப்படி ஒரு கம்ப்ரஷன் இருந்தால் அந்த பூமி வந்து கிராவிட்டியில் அசிங்கி நசுங்கி மனிதனும் இருக்க முடியாது, நொறுங்கியும் போயிடும் அப்படின்னாங்க. அதுக்கு நான் ஒரு திட்ட சொன்னேன், இப்போ கடல் கப்பல் எவ்வளோ வெயிட் இருக்கும், 1000 டன் வெயிட் இருக்கும், அதுக்கு அடியில் ஒரு மீன் நீந்து சின்ன மீன் நீந்துதே கப்பல் வெயிட்டு போற நீருக்கு மீனுக்குள்ளே அப்படின்னு. ஐயா அப்படி இல்லை, கப்பலுடைய எடையை நீர் தாங்கிக்கின்னாங்க. நினைச்சு பாருங்க, நாம் பார்க்குற பருவுருவத்தில் இருக்கிற நீரே அந்த எடையை தாங்கும் பொழுது உருவம் இல்லா எல்லையற்று இருக்கிற பொருள் ஏன் தாங்காது. விஞ்ஞானிகள் மத்தியில் மகரிஷி கேட்டாங்க, பூமிக்கு என்ன எடை இருக்கும்னு, 1000 மெகாடன் எடை. நாமெல்லாம் லேண்டாயிருக்கோம் பூமி மேலே, பூமி இதில் லேண்டாயிருக்கு, லேண்ட் ஆகலை. எந்திரத்தில் இருக்கு, ஒரு இடத்துல இல்லை. சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில் ஒரு 416,000 மைல் போயிட்டே இருக்கும். நேற்று இருந்த இடத்துல, இந்த 10 வினாடிக்கு முன்னாடி இருந்த இடத்துல இப்போ நாம் இல்லை, வேறு இடத்துக்கு நகர்ந்திருக்கோம். இவ்வளவு பெரிய பூமி பந்தை தாங்கி பிடித்திருப்பது, பூமி மிதக்குது என்றால் தாங்குவது எதுன்னு கேள்வி வச்சார். ஸோ கன்சிடரேஷன், அண்டர் கன்சிடரேஷன். விஞ்ஞானிகள் இதற்கு எங்களுக்கு பதில் சொல்ல தெரியல, இருந்தாலும் இந்த மாதிரி கேள்வி நாங்கள் கேட்டதில்லை. முதல் முறையாக உங்கள் பதிலை எங்கள் கருத்துக்கு ஒப்புக்கொள்ளுகிறோம். எஸ்ன்னு ஒத்துக்கலை, கருத்துக்கு ஏற்றுக்கிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம், பின்னாடி வர்றேன்னாங்க. மனிதனுக்கு எப்பயுமே முனைப்பு அதிகம்தான். ஸோ இந்த அனுமான அறிவு என்பது மனிதனுக்கு தேவைப்படுது. அப்போ இந்த அனுமானம் அந்த ஏதோ ஒன்றை நம்ம என்னன்னு குறிப்பிடுறது, மூலத்திலிருந்து இப்போ வந்திருக்கே அதனை எப்படி குறிப்பிடுறது, எப்படி பார்க்கறது. அப்போ உள்ளொடுங்கி ஒன்றி ஒன்றி நிற்க நிற்க, அதில் தான் மனம் என்பது உள்ளுக்கு போய், இதை தான் தவ முறைகளில் அருட்தந்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி ஆக்னை உடலியக்கும் அணையக்கும் ஒத்து போகிற இடம் புருவ மத்தி, துரியம் இட் இஸ் எ கேட்வே ஆஃப் பாடி, எந்த பாடியில் இருந்தாலும் சரி துரியம்தான் அமையுது. இதுக்கு இன்னொன்று சுலுமன நாடின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொஞ்சம் உள்ளுக்கு வர்றார். ஓம் ஹோல், WORM, ஓம் ஹோல், கருந்துளை. கருந்துளை மட்டும் இல்லை புழுத்துளைன்னு அதுக்கு பேர் கொடுக்குறார். எங்கெல்லாம் பொருள் சுத்துதோ மைய அச்சு உருவாயிடும். இந்த மைய அச்சு டிஎன்ஏக்குள்ளே இருக்குங்கிறார். ஓம் ஹோல் ப்ராசஸ் டிஎன்ஏக்குள்ள இருக்குன்னு. அதன் வழியாக செய்திகள் கடத்தப்படுகிறது, அறிகிறது. இதே டிஎன்ஏவை ப்ரூஸ் லிப்டன் என்கிற மெடிக்கல் காலேஜ் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு,
வெளியிலிருந்து வான்காந்தத்திலிருந்து டிஎன்ஏவுக்கு செய்திகள் வருகிறது, அதற்கு இது ரியாக்ட் பண்ணுது. ஆக்ஷன் வெளியில, ரியாக்ஷன் உள்ளுக்கு நடக்குது. டிஎன்ஏஸ் காடுங்கிறாரு ஸ்டீஃபன் ஹாக்கிங். அதுக்குள்ள புழுத்துளை இருக்கு, செய்திகள் கொண்டு போய் அங்கே கொடுக்க முடியுது, செய்திகளை எடுக்க முடியுதுங்க. இவ்வளவு வர்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சற்றே தூரம் இந்த வெட்ட வெளி என்பதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இடைவெளியை ஒத்துக்கிறாங்களே ஒழிய வெட்ட வெளியை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏனென்றால் மனம் மட்டுமே அதை உணர முடியும். எவ்வளவு ஒப்பு சொன்னாலும் அது புறத்தே இருக்கும். அனைத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கக்கூடிய தன்மை மனதுக்கு கிடைச்சிடும். தனித்தனியாக பார்த்துட்டோம், ஒருங்கிணைச்சு பார்க்குற வேலை வேணும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். பகுத்து பார்த்துட்டோம், நிறைய போயிட்டோம், ஆனால் தொகுத்து பார்க்க தெரியல. அப்போ எனக்கும் பூமிக்கும் என்ன சம்பந்தம்? கிராவிட்டி யார் கொடுத்தாங்க? என்னை பூமியில் நிறுத்தி வைப்பதற்கு இந்த கிராவிட்டி உதவுது. அப்போ கடவுள் கிராவிட்டியாக உதவிட்டு இருக்காங்க. சாப்பிட்ட சாப்பாடு ஏழு தாதா மாற்றுதே, கடவுள் எனக்கு உதவிட்டு இருக்காரு. ஒவ்வொரு சிங்கிள் செல்லும் என்ன மாதிரி இயங்குது எனக்கு தெரியாது. ஒவ்வொரு புலனியக்கம் எப்படி இயங்குது எனக்கு தெரியாது. நான் எப்படி பிறவி எடுத்தேன்? இந்த பிறவிக்கு முன் நான் எங்கே இருந்தேன் தெரியல. தாய் தந்தைன்னு சொன்னால் அவங்க எங்கிருந்து வந்தாங்க? எவல்யூஷன் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் இது இந்த தொடரை நடத்தக்கூடியது, ஒன்றிலிருந்து ஒன்றாக தொடரை நடத்தக்கூடியது. இந்த அறிவு என்கிற ஒன்று, ஐந்து புலன்வெளியாக பெற்ற அறிவு, ஆறாவது அறிவு என்பது எது? இதற்கெல்லாம் விடை ஞானிகள் மட்டுமே தர முடியும். சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகைதெறிவான் கட்டே உலகு. வள்ளுவர் முடிச்சிடுறாங்க. சாதாரணமாக பொருள் படுத்தீங்கன்னா சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை. அந்த வகைங்கிற ஒரு வார்த்தைகள் எடுக்கிறாங்க. நான் பேசுவதற்கு முன் இந்த ஒளி என்னவாக இருந்தது, ஒளியாக எப்படி மாற்றமடைந்தது, அந்த ஒளி காற்று மண்டலத்தில் எப்படி வெளியில் சென்று ஏறியது, வந்த ஒளி அவர் காதுக்குள்ளும், 100 பேர் தான், 100 பேர் காதுக்குள்ளும் போய் மூளைக்குள் போய் பதிவு செய்து கொண்டது. வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் செத்து போய்விட்டது. இதை நடத்தியது யார்? அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் சுவை ஊறு ஒளி ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை. தெரிவான் கட்டே உலகம், உலகம் அவனுக்கு ரொம்ப வசப்படும். ஏன்னா அறிதல் 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 எல்லாம் அறிஞ்சிட்டே போறோம். ஆனால் இன்னும் அரிய அரிய துன்பம் கூடிட்டே போகுது. ஆனால் இந்த அறிவு வர்ற வரைக்கும் நிச்சயமாக மனிதனுக்கு துன்பம் இருந்துதான் தீரும். அதை மாற்றம் செய்து கொள்வதற்கு ஒரே வழி தன்னை அறிதல், தன் குறை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், வகுத்த வழி வாழ்ந்து காட்டுதல் என்கிற சிந்தனையை வேதாத்ரி மகரிஷி அவங்க வைக்கிறாங்க. ஏன்னா மனித சமூகத்திற்கு, ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இல்லை, தமிழினத்திற்கு மட்டுமில்லை, இந்திய மக்களுக்கு மட்டுமில்லை, உலக மக்களுக்கு மூணு எல்லாம் தேவைப்படுது. இதை ஞானிகள் ஏற்கனவே சொன்னாலும் மறைபொருளாக கொஞ்சம் விளங்க முடியாதற்கு விஞ்ஞானத்தோடு வேதாத்திரியம் விளக்கி வருது. வருகிற தலைமுறையை நாம் மேலும் சிறப்பாக மாற்றுவதற்கு அறிவை தர தயாராக இருக்கும். ஆனால் அந்த அறிவு மக்களை கெடுதலுக்கு உள்ளாக்கக்கூடாது. ஸோ அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி ஊட்டி பாருங்க. இந்த உணர்வினை ஊட்டுவது எது? செத்துட்டா இல்லை, உயிர்னு வருது. அறிந்து கொள்வது எது? புலன்னு வருது, ஆனால் செத்துட்டா புலன் இல்லை. புலனை தாண்டி முதல் முறையாக விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்களே, பஞ்சாங்க எழுதினவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோள்களை நட்சத்திரங்களை பற்றி இந்த நவகிரகங்கள் அப்படின்னு படித்து எழுதி அதை தூரத்தை கணிச்சு வச்சாங்களே, எந்த கருவியும் இல்லாத அவங்களால கணிக்க முடிஞ்சது. கணித்தல் என்பதே மனதின் வெளிப்பாடு தான். ஸோ அப்போ எது அறிந்து கொண்டது? வெளிதான் தன்னை அறிகிறது இந்த உடலை கொண்டு. ஸோ தெய்வம் நினைச்ச உடனே இந்த உருவத்தை மாத்திர முடியல, தொடர்ந்து வந்து மாற்றத்தை ஏற்படுத்திட்டே வந்திருக்கு. இப்போ பிறப்படுத்ததும் அதனுடைய தன்மை தான்.
வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு உள்ளிருந்தும் புறமும் இருந்தும் அதே உதவி கொண்டிருக்கிறது. அப்படி உதவி கொண்ட அந்த ஏதோ ஒன்றுக்கு அந்தந்த மதங்கள் ஒரு பேரை வச்சிருக்காங்க. இந்த மரணத்திற்கு முன் வாழ்க்கையை வாழ்ந்துடணும், சிறப்பாக வாழ்ந்தேன் என்கிற செய்தியை நம் சமூகத்திற்கு சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அப்படி வாழ்ந்ததற்கு வாழ்வாங்கு வாழ ஒரே வழி வேதாத்திரியம், அதை நாம் கற்றுக்கொள்வது மட்டுமே. அப்பேற்பட்ட ஒன்றை நாம் நிச்சயமாக கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய ஆழியாறு நிர்வாகத்தில் உள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக ஐயா அவர்கள் ஏதோ ஒன்று என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து ஒன்றுதலே ஆன்மீகம், ஆன்மீகம் என்பது ஒன்றுதல் தான், எல்லா இயக்கங்களுமே சீராக இருக்கின்றது, எந்த ஒரு மூலத்திலிருந்து எல்லாம் வந்திருக்கின்றது என்பது பற்றிய விஞ்ஞான விளக்கங்களை நமக்கு கொடுத்து அதை விஞ்ஞானிகள் அறிய முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் கூறி டிஎன்ஏவிலும் வான்காந்தத்திலிருந்து வரக்கூடிய அற்புதமான செய்திகள் பதிவு செய்யப்படுகின்றன, அதனுடைய மையத்திலே வெட்டவெளி ஒவ்வொன்றையும் பதிவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதையும் கூறி விஞ்ஞானிகள் அவர்களுடைய பார்வையிலே நியூட்டன், ஐன்ஸ்டைன், தற்போது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் கூறிய செய்திகளையும் ஐயா அவர்கள் சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அதுபோல தன்னை அறிய வேண்டும், தன் குறை உணர வேண்டும், தன் குறை களைய வேண்டும், வாழ்வதற்கான வழிகளை வகுக்க வேண்டும், வகுத்த வழியே வாழ வேண்டும் என்பதையும் கூறி அந்த ஏதோ ஒன்றுதான் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கின்றது, எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்ட அந்த ஏதோ ஒன்றை நாம் அறிந்து அதன்படியே நாம் வாழ வேண்டும் என்ற நல்ல பல விளக்கங்களை நமக்கு கொடுத்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தும்போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அன்பானவர்களே, இன்று மாலை நம்முடைய ஆலயத்துவம் இணைப்பிலே பத்ம நேசம் என்ற தலைப்பிலே கும்பகோணத்திலிருந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய முதுநிலை பேராசிரியர் ராமன் ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். அதே போல நாளை காலை 11 மணிக்கு பகல் 11 மணிக்கு வழங்கி வாழ்வோம் என்ற தலைப்பிலே சென்னையிலிருந்து முதுநிலை பேராசிரியர் முனி ரத்னம் ஐயா அவர்கள் நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை அகம்புறம் என்ற தலைப்பிலே பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் திருப்பூரிலிருந்து நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அன்பானவர்களே, நம்முடைய ஆன்மீக உலக சாதனையை முன்னிட்டு நம்முடைய ஆலியார் ஜூம் இணைப்பிலே அற்புதமான பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. ஆன்மீக உலக சாதனை நம்முடைய மகர்ஷி அவர்களினுடைய மகா ஜெயந்தி நாளிலே, மகா சமாதி நாளிலே நடைபெற இருக்கின்றது. அன்பர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் அன்போடு கேட்டுக்கொண்டு அதற்குரிய ஒரு காணொலி காட்சியை நாம் அனைவரும் கண்டு அதன் பிறகு ஐயா அவர்களுடைய கேள்வி பதிலுக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உங்கள் அனைவருக்கும் ஒரு ஆத்மார்த்தமான வேண்டுகோள். ஆன்மீக உலக சாதனை தவம் 15வது வேதாத்திரிய வேள்வி தினம். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியும் உலகம் முழுவதும் சென்றடைய ஒன்று கூடுவோம். மார்ச் 28, 2021 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி தினத்தில் ஆன்மீக உலக சாதனை புரிய தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் ஒரு சேர அமர்ந்து இந்த தவத்தில் ஈடுபடலாம். பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற உங்கள் குடும்பத்தினர், உறவினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு இந்த தவத்தை சிறப்பித்து தர வேண்டும். இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஒரு செல்போன் மட்டும் இருந்தால் போதும், அங்கிருந்து கொண்டே நீங்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அன்போடு வரவேற்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மார்ச் 28ஆம் தேதி
ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த தவத்தில் அனைவரும் கலந்து கொள்ள மீண்டும் வேண்டுகிறோம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, ஆன்மீக உலக சாதனைக்கு அனைவரும் தங்களை ஸ்கையோகா டிவி யூடியூப் சேனலில் இணைத்துக் கொண்டு ஆன்மீக உலக சாதனையை மகர்ஷி அவர்களோடு இணைந்து பஞ்சபோத நவக்கிரக தவத்தை ஏற்றோம் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய ஆலயர் ஜூம் இணைப்பிலே வருகின்ற 20 பிப்ரவரி சனிக்கிழமை முதல் மாலை நிகழ்ச்சிகள் ஆலயர் ஸ்கை யோகா யூடியூப் சேனலிலே ஒவ்வொரு நாளும் தவம் மற்றும் பேராசிரியர்களுடைய சிந்தனை விளக்கம் நடைபெற இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலே தங்களை இணைத்துக் கொண்டு எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கையை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கையை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு காணிக்கையை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மனம் ஒன்று தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் ATGயின்படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் பிறந்தநாள் திருமண நாள் காடும் அன்பர்கள் தங்களுடைய பெயரை சாட் பாக்ஸில் பதிவு செய்வது அவர்களுக்கான வாழ்த்து செய்தி குருவினுடைய நினைவில் இருந்து வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை எழுக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களை அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை சுருக்கமாக கேட்கும் போது அனைவர்கள் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்து, முதலாவது அன்பராக விஜயலட்சுமி அம்மா உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் அம்மா, அட்மிட் செய்து கொண்டு கேளுங்கள். கேளுங்கம்மா, மைக் ஆன்ல இருக்குமா விஜயலட்சுமி அம்மா? எஸ் விஜயலட்சுமி அம்மா, மைக் ஆன்ல இருக்குமா? ஆனா உங்களுடைய குரல் எதுவும் கேட்கவில்லை அம்மா. கேட்கலாம். வாழ்க வளமுடன் விஜயலட்சுமி அம்மா. மைக் ஆன்ல இருக்குது. சரி, அடுத்த சூரியகலாமா காம்ட்ரஸ்ட் சென்னை, கேளுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வீரப்பன் ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதான் ஏதோ ஒன்றுன்ட்டு ஒரு ஸ்பெஷல் டாபிக்கா இருந்தது. அந்த ஏதோ ஒன்றுதான் கடவுள், தெய்வம், சுத்தவெளி, வெட்டவெளி அப்படின்னுட்டு மிக அருமையா அறிவியல் கருத்துக்களோட ஒப்பிட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா, நன்றிங்க ஐயா. என்னுடையது ஒரு சின்ன டவுட் தான், கொஞ்சம் கிண்ட மாதிரி சின்ன டவுட்டா தான் இருக்கு. அதாவது தண்ணீருக்கு ஆற்றல், சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இந்த இரண்டு ஆற்றல்கள் தான் இந்த உலகத்தின் அனைத்து தோற்றப்பொருட்களும் காரணமா இருக்கு. இந்த இரண்டு ஆற்றல்கள்ல இரண்டு சமமான சக்தி வாய்ந்ததா அல்லது ஏதோனு ஒன்று அதிக பவர்ஃபுல்லா இருக்குமா? இது ஒரு எனக்கு அப்ப ஏற்பட்ட டவுட்டுங்க ஐயா, இதை பத்தி சொல்லுங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வெட்ட வெளியோட தன்மை தன்னிருக்க சூழ்ந்தெழுத்த மாற்றல், தன்னைத்தானே இருக்கிட்டு இருக்கு. தன்னிருக்க ஆற்றல்னே வச்சுக்கங்களேன், அது பொருள் தோன்றுபாடு, பொருள் தோற்ற பொருளுக்கு அது சுத்தி அழுத்துறதுனால சூழ்ந்தெழுத்த மாற்றலாம் மாறுது. மூல ஆற்றல் தன்னிருக்க ஆற்றல், அது வெளியா இருக்கும் பொழுது. ஆனா பொருள் என்கிற ஒரு எல்லை சிக்கும் பொழுது அதை சூழ்ந்து அழுத்துறதுனால சூழ்ந்து அழுத்த மாற்றல் பேர், அடுத்த பேர் வருதுக்கு. அதுக்கேதான் அடுத்த பேர். அதனால அதை தனித்தனியா பாக்காதீங்க, ஒண்ணுதான். வெளியா இருக்கும் பொழுது தன்னிருக்கு ஆற்றல், எல்லை இருக்கிற ஒரு பொருள் வரும் பொழுது அதுக்கு சூழ்ந்து அழுத்த மாற்றலாம் மாறுது. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த சாத்தப்பன் பழனியப்பா ஐயா கேளுங்க. சாத்தப்பன் பழனியப்பா உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஐயா. சாத்தப்பன் பழனியப்பன் அன்மியூட் செய்து கொண்டு கேட்க வேண்டும். மீண்டும் அன்மியூட் செய்து கொள்ளுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஜெயபால் ஐயா, உங்களுடைய இது வந்து ரொம்ப நாளா நான் வந்து உங்களுடைய யூடியூப்லேயே கேட்டேன். நீங்க ரொம்ப விளக்கமா அன்னைக்கு சயின்ஸை பத்தி அந்த ஸ்கை டிவியில சொல்லிங்க, விளக்கம் கொடுத்தீங்க. இப்பவும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப புது டாபிக்கா இருக்கு ஏதோ ஒன்று. இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த ஹாக்கின்ஸ் வந்து கடைசியா சில விஷயங்களை வந்து அவர் ஏன் இன்னும் ஒப்புக்கொள்ளாம இருக்காரு சார்? இவ்வளவு தூரம் வந்தவர், பிளாக் ஹோல்லாம் சொல்றவரு, நம்மளுடைய அந்த இதுக்கு மட்டும், அந்த தொகுப்புக்கு மட்டும் ஏன் சேர மாட்டேங்கிறாங்க அந்த விஞ்ஞானிகள் தான் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி ஐயா. விஞ்ஞானிகளுக்கு மனதால் மட்டும்தாங்க, மனதால் மட்டும்தாங்க அது உணர முடியும். அவர் சொல்ற பிளாக் ஹோலு, போம் ஹோலு, இது எல்லாமே அவரு மனசுக்கு சிக்கனதுதான், மனசுக்கு சிக்கனதான். அந்த வெளியே உணர்ற அளவுக்கு அவர் உள்ளுக்கு போகலதான் உண்மை. வாய்ப்பு அவங்களுக்கு நிறைய இருந்து போகல. அவங்க சொன்ன இப்படி தான் விரித்த வலைக்குள்ளே அவங்க சிக்கிக்கிறாங்க.
ஒன்னு எஸ்னா இன்னொன்னு அவருக்கு கிடைக்கிறது இல்ல, கிடைக்கிறது அந்த நிலைக்கு மனதை உயர்த்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது கிடைச்சிருக்கும். அதனால அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப அந்த தன்முனைப்பு தான் திருப்பி அங்க வந்து அவங்கள முனைப்புன்னு சொல்ல வேண்டியதுல ஒன்றில் ஒன்று சிக்கி இருக்காங்க. சொல்லுகிற ஒவ்வொன்னு சொல்றதுக்காமா ஒண்ணுக்கு ஒண்ணு சொல்லும் பொழுது முரண்படுது. முரண்படுது சொன்ன கருத்தை அது இந்த வெட்ட வெளி தத்துவத்துக்கு வரும் பொழுது முரண்படும். ஆனா அந்த வந்துட்டா முரண்படாது என்பதுதான் உண்மை. அவங்க வரல, மனசுக்கு மனசால வரல, அதனாலதான் அது வர தொடர்புடையது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்கும் பொழுது ஒரு சவுண்டு ஒருத்தருக்கு ஒரு நல்ல மனிதனுக்கு என்ன மாதிரி கொடுக்கும், ஒரு பொருளுக்கு என்ன கொடுக்கும், ஒரு கட்டடத்துக்கு என்ன கொடுக்கும், அது அது ரிலேஷன்ஷிப் இருக்கு நிறைய. ஆமா, எல்லாம் விளக்க போகும்பொழுது அது வைடா போயிடும், வைடா போயிடும். அதனால அவங்க வந்து இருக்குங்கிறதோட நிறுத்திக்கிறாங்க, அதுக்கு மேல அவங்க போகல, அதுக்கு மேல போகல போகல. ஆனா இந்த மாதிரி ஐயா சொன்ன மாதிரி உள்ளபடி யாருமே சொல்லையா. நாங்க என்னன்னா நானும் நிறைய பேரோட அந்த இங்க நம்ம மெஞ்ஞானத்தோட நம்ம கலந்தாலும் விளக்கமா சொல்றதுக்கு ஐயா சொன்ன மாதிரி இவ்வளவு சயின்டிபிக்கா சொல்றது யாருமே சொல்லல. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இது வேதாத்திரியம் ஒண்ணுதான் இந்த ஒரே வழிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா வேற எதுலையுமே வந்து இவ்வளவு தூரம் யாரும் இவ்வளவு டெப்தா அதை டச் பண்ணவே இல்லை இந்த டாபிக்க. அதுக்குள்ள போய் மெசேஜ் இருக்கு, இந்த குவாண்டா தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது, டிவைஸ் பண்ணி கொடுக்குதுங்கிறதோ நிக்கிறாங்க. ஒழிய வேதாந்திரி மகரிஷி சொல்ற இந்த பொருள் வெளியோடு உரசலை ஏற்படுத்த அந்த நிழல் விண்கள் அல்லது நிழல் காட்ஸ் பார்ட்டிகள் அப்படின்னு பொருள் ஒன்று நிழல் ஒன்று, அந்த நிழல் தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கு. அது மாதிரி எலக்ட்ரிசிட்டில இருந்து இந்த குவாண்டா நிழலா தோன்றி அது என்ன செய்யும், அந்த வேலை செஞ்சுட்டு அப்போது முடிஞ்சிருது, தொடர்ந்து உற்பத்தி ஆகி தொடர்ந்து அழிஞ்சிட்டே இருக்கிறது ஆற்றலியோட வேலை, ஆற்றலின் மாற்றம். நீங்க ரொம்ப நல்லா சொன்னது அந்த ஆற்றலை வந்து எப்படி யாருமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அந்த ஆற்றல் வந்து இருக்குங்கிறத உணர முடியுதே தவிர ஆற்றலை யாராலையும் உருவாக்க முடியாதுங்கிறது நல்லா சொன்னீங்க. அது அதுலதான் கடவுளுடைய அந்த பாயிண்ட ரொம்ப நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க ஐயா. நீங்க ரொம்ப நன்றி, அது உள்ளபடியே ரொம்ப வைட்டல் பாயிண்டா தான். ஏன்னா இவங்க சயின்ஸ்ல இவ்வளவு சொல்றாங்க எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்களே தவிர அது எப்படி வந்துச்சு, அது அது எப்படி அதை உண்டாக்குனாங்க, யாரு உண்டாக்குறாங்கிறதுக்கு சரியான விலை இல்லையே. மகிழ்ச்சி தாங்க நமக்கு எல்லாம், அதெல்லாம் அவர் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு வைட்டல் பாயிண்ட் ஐயா கொடுத்ததுனாலதான் இப்ப நீங்க அதை எடுத்து சொல்றீங்க, உங்களுக்கு அது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நல்லா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதனால உங்களால எடுத்து சொல்ல முடியுது. இந்த சொல்ற விளக்கம் சொல்றதே எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஐயா. நீங்க எல்லாம் அந்த மாதிரி அந்த அந்த இயக்கத்துல இருக்கதே எங்களால ரொம்ப சந்தோஷம் ஐயா. எங்களுக்கு தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஐயா, மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த சரஸ்வதி அம்மா உங்களுடைய கேள்விகளை கேளுங்களம்மா, அன்மியூட் செய்து கொண்டு கேளுங்கள். சரஸ்வதி அம்மா அன்மியூட் செய்து கொள்ளலாம். ஜெயக்குமாரி அம்மா அன்மியூட் செய்துக்குங்க. ஜெயக்குமாரி அம்மா அன்மியூட் செய்து கொண்டு கேட்கலாமா. விஜயலட்சுமி அம்மா உங்களை அன்மியூட் செய்து கொள்ளுங்கள். விஜயலட்சுமி கேளுங்கம்மா. சிக்னல் கொஞ்சம் கம்மியா இருக்குமா, சிக்னல் இல்லம்மா, கிளியரா இல்ல. தலைப்புல வழி நடத்துகிறது அப்படிங்கறத அருமையா ஒரு அருமையான ஒரு தலைப்புல நீங்க பேசுனீங்க ஐயா. நம்மளுக்கும் தோணும் இந்த அறிவு எது எது அப்படிங்கும் போது ரொம்ப அற்புதமா இருக்கும். மண் மண்ணோட மைய அச்சுதான் வாழ்க்கை வளமுடன்.
ஒவ்வொரு செல்லுலயுமே கோடான் போகுது. கோடான் எங்க போனாலும் ரெண்டு விதமா ஆற்றல் இருக்கு. ஒன்னு சுழல் ஆற்றல், சுத்தி சுத்தி வருது பந்து போல. இன்னொன்னு லாஞ்சிடியூடினல், லேட்டரலா போகுது. அப்போ உள்ளுக்குள்ள என்ன வச்சிருக்கோ, ஒரு சிங்கிள் கோடானுக்குள்ள இருக்க மெசேஜ் கூட எடுத்து அது மறுபடியும் வலைப்பின்னல் மாதிரி ஒரு அடுத்த டிஸ்கா நியூக்ளியஸ் கொடுக்குது. நியூக்ளியஸ் டு செல்லு, செல்லுல இருக்க போலாரிட்டி அச்சுக்குள்ள அந்த மெசேஜ் ஏத்திரும். அப்ப நம்ம உடம்புக்கு மைய அச்சு தண்டு ஓடும், அது வழியா மூளைக்கு கொண்டு வந்துருது. ஸோ தாட் வேவ்ஸ் இயற்கை மிக அற்புதமா வச்சிருக்கு. நுணுக்கமான அற்புதமான ஒரு நிகழ்வா நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்தினது வந்து எங்களுக்கு பல விஷயங்களை புரிய வச்சுதுங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அறிவது எதுன்னா வெளி, அதாவது இறைநிலைக்கு தெரியாம எதுவுமே நம்மளால செய்ய முடியாதுங்கிறது. நடக்கவே நடக்காது. எல்லா பதிவுமே அங்கிருந்து இங்க நமக்கும் வருது, நமக்குள்ள இருந்து அங்கேயும் போகுது. முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஐயா அவர்கள் அந்த ஆராய்ச்சியும் அதுல பண்ணிருக்கிறதுனால நம்முடைய வேதாத்திரிய தத்துவங்களை நல்ல சிறப்பாக அந்த டிஎன்ஏவோடு இணைத்து கொடுத்தது மிகவும் சிறப்பு. அடுத்ததாக நேசமாலா அம்மா, நீங்க கேள்விகளை கேட்கலாமா? அன்மியூட் செய்து கொள்ளுங்கள் நேசமாலா. அன்மியூட் செய்து கொண்டு கேட்கலாமா? ஜெயக்குமாரி அம்மா கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடன். நான் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. சிறப்பான விளக்கங்கய்யா. ஏதோ ஒன்று அப்படிங்கும்போது நான் கூட நம்ம டிப்ளமா படிச்சோம் எம்ஏ படிச்சோம் ஒண்ணுமே அப்ப இந்த மாதிரி டாபிக்கே வரலையே, என்ன சிந்தனையா இருக்கும் அப்படின்னு சிந்திக்கும் போது ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கங்கய்யா. அதாவது பகுத்துணர்வில் பகுத்துணர்வில் தொகுத்துணர்ந்து பண்பாட்டை வளர்ப்போம் சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு. நீங்க சிறப்பா சொன்னீங்க. அதாவது பகுத்துதான் பார்த்தமே தவிர அது அந்த தொகுத்து நம்ம இது வரைக்கும் பாக்கல அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்புங்கய்யா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குருவின் ஆற்றலையும் பொருளின் ஆற்றலையும் இணைத்து வைப்பதுதான் யோகா அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான விளக்கங்கய்யா. எனக்கு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு, அந்த தொகுத்துக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. நன்றிங்கய்யா. வாழ்க்கை தொகுப்புமா தனியா? இப்ப நீங்க உடல்ல உங்களுக்கு இருதயம் இருக்கா? ஆஹ் இருக்குங்கய்யா. நுரையல் இருக்கா? ஆஹ் இருக்குங்கய்யா. அப்ப நான் எது? சரிங்க சரிங்க. இருதயம் நுரையல் எத்தனையும் தனித்தனியா பிரிச்சுட்டீங்கன்னா பகுத்து பாக்குறீங்க. நான் சொல்லி வந்து ஒரு தொகுப்பா வரீங்க. நான் என்பது இந்த எல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பு. எனக்கு ஒரு பேர் இருக்கு ஜெயபால்னா, இந்த எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு தொகுப்பா பாக்குறோம். அது மாதிரி நான் மட்டும் தனியா வாழ்ந்துட முடியுமா? உணவுக்கு விவசாயி வேணும், வேலை சோறு கோள்கள் நட்சத்திரம் இது எல்லாமே தேவையா இருக்குல்ல. என்ன இப்படி பார்த்து தொகுத்து தொகுத்து தொகுக்க அந்த வெட்ட வழி வரைக்குமே கொண்டு போய் விட்டுருது. அப்ப தனியா நம்ம இல்லைங்கிறது பகுத்தீங்கன்னா நீங்க தனியா ஆயிடுவீங்க. தொகுத்தாங்க நீங்க சுற்றம் நட்பு ஊரு உலகம் எல்லாம் தொகுப்பா தான் இருக்கும். அப்ப நீங்க எந்த அளவுல நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மனம் விரிவா இருக்கு. தொகுப்பு தொகுக்கு தொகுக்கு தொகுக்க மனம் வந்து பண்பாடு ஓஹோ சுதந்திரத்துல குறையா இருக்கு. எப்படினாலும் பசி வந்துட்டா மறுபடியும் பழைய எல்லைக்கு வந்துருவோம். ஆனா அது அத மறுபடியும் மேல போயிடணும் மனது. இந்த ரெண்டு இதுல ஸ்விங்ல தான் நிக்கிறோம். மாரியம்மன் கோயில்ல மன ஊஞ்சல்னு வச்சிருப்பாங்க, இதான் ஆட்டி விடுறது நீங்க தான், நிறுத்துறது நீங்க தான். ஆட்டி விட்டுற மேலேயே நிறுத்த மாட்டேங்கிறோம். நிறுத்தி நிறுத்தி பழகிறது மனதுக்கு நிற்க நிக்க அது விரிஞ்சுக்கிட்டே போகும். விரிய விரிய இந்த தொகுப்போட எல்லைக்குள்ளே எது இதெல்லாம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் உங்களுக்கு பண்பாடு, உங்களை உயர்த்தும், பண்படுத்துது. ஓஹோ நம்ம மாரி எல்லாரும் நினைச்சா அப்படி இருக்கும். வாழ்க வளமுடன். வீரப்பன் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஐயா ஜெயபால் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெரிய குளத்துல இருந்து சாந்தி சுந்தரம் பேசுறேங்க. ரொம்ப அற்புதமான விளக்கங்கய்யா.
ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று என் மனதில் ஓடிக்கிட்டுதான் இருந்தது. நேற்று கேட்டதுல இருந்து இன்று கேட்ட உடனே பிரமிப்பா இருக்குங்கயா. இப்ப நீங்க சொல்லி முடிச்ச பிறகு என்னுடைய மனதுல எழுந்த என்ன அப்படின்னா, இத்தனை கோடி எத்தனையோ லட்சம் மனித பிறவிகள் உருவாயிருச்சு, அத இந்த இறைநிலையை பற்றியும் அந்த ஏதோ ஒன்றை பற்றி விளக்குவதற்கு எத்தனையோ ஞானிகள் வந்திருந்தாங்க. ஆனா நம்மெல்லாம் பாக்கியவான்கள், கண்டிப்பாக மகரிஷி கொடுத்த அந்த விளக்கத்துக்கு பிறகு வேற விளக்கமே வர முடியாதுங்கய்யா. அந்த அளவுக்கு மகரிஷி ஆழ்ந்த தவம் பண்ணி அதையே நினைத்து 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 இவ்வளவு தூரம் விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைத்து கொடுத்துருக்காங்கிறதுனா ரொம்ப பிரமிக்க வைக்குது, ஆச்சரியப்பட வைக்குது. நம்மள வந்து இவ்வளவு தூரம் நம்மளும் அதுல ஒரு அங்கமாக ஒரு துரும்பாக இருக்கிறோம் நினைக்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்கய்யா. நீங்க விளக்கம் கொடுத்தது சாதாரண கிடந்த கூலங்கள்ல பூரா பட்ட தீட்டி வயரமாக்கி வச்சிருக்காங்க. வச்சுட்டாங்க அப்படி பட்ட தீட்டது மட்டும் இல்லாம பட்ட தீட்ட வேண்டிய வேலையும் நமக்கு குடுத்திருக்காங்க பாருங்க. அதுதான் நமக்கு நமக்கு கடமை உணர்வோட செய்யணும் இல்லைங்களாங்கய்யா, ரொம்ப அற்புதம். அப்புறம் நீங்க ஒரு விளக்கம் சொல்லியிருந்தங்கய்யா, அதாவது முதுகு தண்டுதான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த முதுகு தண்டை வந்து நம்ம தவறு மாதிரி நினைச்சுக்கலாமாங்கய்யா, இறைநிலையோட ஒன்றியதா நிலையில சிக்னல் ஒண்ணு குவிஞ்சு கருமயத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவுகளோ அந்த எண்ணங்களையோ அதோ முதுகு தண்டுதான் நம்ம மூளைக்கு கொடுக்குதுங்கிறீங்க. அப்ப அது வந்து தானே நமக்கு டவர் மாதிரி பயன்படுத்துறோம். மெசேஜ்மா, மெசேஜ் வந்து வயர் வழியா போற வயர் வழியா நரம்புகள் வந்துடுதுனாவே ஆமா, அந்த வயர் வயருக்குள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, அங்கதான் டவர் டவரா இருக்கு. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்பது எல்லாமே கெமிக்கல், அதுதான் சிக்னல் பண்ணி கொடுத்துக்குது. முள்ளு குத்துனாலும் முள்ள புரிஞ்சு சொல்லியும் கமாண்ட் கொடுக்கறது அதனுடைய வேலைதான். அந்த சிக்னல் எடுத்துட்டு போறது, அந்த சிக்னல் வந்து கேபிள் ஒயர்ல எவ்வளவு ஒயர்லயும் ஒவ்வொன்றும் ஒரு எத்தனை, நம்ம எப்படி கம்ப்யூட்டர்ல இவ்வளவு ஒயர் இருக்கோ அது போல உடல் முழுவதும் இருக்க ஒயர்ல இருக்கு, அதை எடுத்துட்டு போகுது. அதுக்குள்ள இருக்க கெமிக்கல் தான் டிரான்ஸ்ஃபார்மர், நீங்க சொல்ற அந்த கடத்திகளா இருக்கு, நரம்பு கடத்திகள். தொகுத்துணர்வு பகுத்துணர்வு தொகுத்துணர்வுன்னு சொன்னீங்க, பகுத்துணர்வு பொழுது நம்ம பகுத்துணர்வு மட்டும்தான் நமக்கு அது அதுக்குள்ளான அறிவு மட்டும் தான் கிடைக்குது. தொகுத்து உணர்வும் பொழுதுதான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலை ஒன்றுதான், சுத்த வெளிதான் அப்படிங்கிற தன்மை, அந்த ஒரு எண்ணம் நமக்கு, அந்த சிறப்பு நமக்கு தெரியுதுங்க. அதனாலதான் மகரிஷி அந்த கவியில வந்து பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்த வேண்டும் அதுலதாங்க சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு நீங்க விளக்கம் சொன்ன பிறகுதாங்க புரிந்தது. அதுக்கு முன்னாடி பாடியிருக்கோம், பாட வச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா இன்று எனக்கு அந்த விளக்கம் மகரிஷி மூலமா, மகரிஷி கருத்துக்களை படித்த உங்கள் மூலமா கிடைத்ததுல ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்த வயதில் இருந்தாலும் வணங்குகிறேன் ஐயா. வாழ்க்கலாம், வாழ்த்துக்கள். சுமதி பாலாஜி அம்மா கேளுங்கம்மா. சுமதி பாலாஜி அன்மியூட் செய்து கொண்டு கேட்க வேண்டும், கேளுங்களம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐடி டிபார்ட்மெண்ட் ஆலியார் டபிள்யூசிசிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா ஜெய்பால் ஐயா அவர்களுக்கு நான் சுமதி பாலாஜி சென்னையில இருந்து பேசுறேன். ஏதோ தலைப்பு கொடுத்துருந்தீங்க இல்ல ஐயா, இதுதான் நான் வேலைக்கு போய்கொண்டேதான் இந்த மகரிஷி இதை எடுத்துக்கணும் எல்லாமே. அப்போ இந்த தவத்துல முக்காவாசி முக்கால் பாகம் உணர்ந்த ஐயா, அந்த கால் பாகம் என்னது, அந்த உண்மை மெய்ப்பொருள் என்னது, என்னது ஏதோ 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 ஒண்ணு இருக்குது, அது என்னது என்னதுன்னு இல்லையா. இந்த லாக்டவுன்ல நம்ம போன மார்ச்ல இருந்து அப்படி அந்த தேடி தேடி அலைஞ்சி தலைவலியே வந்து இல்லையா, ஹேர் வேற கொட்டி, அப்புறம் அந்த நாணக்கலைஞ்செல்லாம் எடுத்து உங்களை மாதிரி இந்த ஜூம் ஓபன் பண்ண பிறகு நிறைய பேராசிரியர்கள், உங்களை மாதிரி உள்ள பேராசிரியர்கள்லாம் கருத்துக்கள் கேட்டு கேட்டு இப்பதான் ஐயா அது அப்படியே தெளிந்த நீரோட போல வருது. அதாவது அந்த ஏதோ ஒண்ணு இன்னாது, ஏன் தவத்துல சுத்தவெளியில போறோம் ஆனா கொஞ்சம் கிடைக்க மாட்டுது. என்னது இறைவா மகரிஷி பிளீஸ் எனக்கு குடு குடுன்னு. அப்புறம் அனைத்து ஜூம்லயும் வந்து கொஞ்சம் கிடைச்சது ஐயா. என்னோட கேள்விக்கு பதில் நீங்க கொடுத்தீங்க. இன்னும் அந்த கேள்வி என்னன்னா, மகரிஷி வந்து இப்போ நம்ம இந்த தண்ணீருக்கு சூழ்ந்தொழுத்து மாற்றலால் இறைத்தவர்களாகி விண்ணாகி அதுதான் பரிணாம வளர்ச்சி தோற்றம் எல்லாம் வந்துடுச்சு தெரியுது. ஆனா நாண கலைஞத்துல ரொம்ப நிழல்வின்களை பத்தி குழப்பமாவே இருக்கு ஐயா. அந்த நிழல்வின்கள் பற்றிய விளக்கம் நீங்க கொஞ்சம் சொன்னீங்க இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி, பட் அது இன்னும் டச் ஆகல. அதாவது இறைத்துகள் கூடினால் வெண், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு 1000 வெண் அல்லது 100,000 இறைத்துகள் கூடியிருந்தா ஒரு வெண்ணுன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய பருமன் வித்தியாசப்படுது. வெளி என்பது எங்கேயுமே வேலையில்லை, அந்த விண்ணுக்குள்ளேயும் இருக்கு,
வெளியில இருக்கு. அது சுத்துறதுனால என்ன ஆகுது, இந்த வெளியோட பருமனுக்கு தகுந்தவாறு நிழல் வெண்ண உற்பத்தி பண்ணிட்டே இருக்கும். இத சிம்பிளா சொல்லுவாரு சாணக்கல்ல கத்தி, கத்தி நாம வைக்கிற கத்தி வந்து ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், சாணக்கல் டைனமிக் ஃபோர்ஸ். பட்ட உடனே என்ன ஆகுது, எவ்வளவு பொறி பறக்குதோ அது அது போல இந்த விண் சுத்துவதனால் வெளியோடு உரசலை ஏற்படுத்தி அதே போன்ற நிழல் அலைகளை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறது. ஐயா ஒரு நிமிஷம், அதுதான் கொத்தா விண்களாகின்னு சொல்லிட்டோமே, இந்த நிழல்வின் எந்த இடத்துல வந்து அது வந்து வெளியே வருதுன்றதுதான். இல்லம்மா, விண்ணுங்கிறது நீங்க ஒன்னா வச்சுக்கிட்டீங்க. விண் என்பது பொருள், நீல அகல உயரம் இருக்கு. நிழல் விண்கள் தோன்றும் பொழுது பொருளாயிருக்கு, ஆனால் ஒன்று அல்ல. ஒரு நிமிஷத்துக்குள்ள 300,000 சுத்து சுத்துனா குறைந்தபட்சம் 100,000 நிழல் விண்களை தோற்றுவிச்சிடும். வரும்பொழுது குவாண்டாங்கிறாங்க இல்லையா, குவாண்டம் மெக்கானிசம் குவாண்டாங்கிறாங்க இல்லையா, அந்த குவாண்டா என்கிற எனர்ஜி நிழல் விண்கள்னு எடுத்துக்கங்க. அது பொருள் அல்ல, அது தோன்றி மறைஞ்சிடும். ஆனா பொருள், ஆமா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், பெருக பெருக கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு எல்லைக்குள்ள பெருகுதோ அது வரைக்கும் இருக்கும். அது ஒரு ஒரு வினாடி நேரத்திலயும் மைக்ரோ செகண்ட்லயும் அழியலாம், அல்லது ஒரு தொகுப்பா கூடிக்கிட்டே இருக்கு. நெல் மேலத்துல மேகத்துல சொல்றோம் இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு. அப்ப அந்த அதுக்குள்ள தொகுப்பா இருக்கும், இது பாசிட்டிவ் எனர்ஜி அது நெகட்டிவ் எனர்ஜி. அப்படிங்கும் பொழுது ரெண்டு சேர்ற வரைக்கும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு மணி நேரமோ, அதுக்கு அவ்வளவுதான் ஆயில். ஆனா விண்ணுக்கு கோடி கோடி ஆண்டுகள்ல அதுக்கு ஆயில் இருக்கு. நிழல் விண்களுக்கு நிமிஷம் வினாடி மீறி போனா ஒரு நாள் கணக்கு, அதுக்கு மேல அதுக்கு இல்ல. அதுக்கிட்ட இருந்து அந்த நிமிஷத்துல கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன வரும் அப்போ? அந்த நிமிஷத்துல மாறிக்கிட்டே இருக்குமா? மாறிக்கிட்டே இருக்கும். அது வந்து அழுத்தம், ஒளி ஒளி சுவை மனம் தன்மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். அது நமக்கு தெரியறது இல்ல. நம்ம எலக்ட்ரிசிட்டின்னா இப்ப ஒரு துணியை பாலித்தீன் துணியை காய போட்டுட்டு எடுத்து உடல்ல வச்சீங்கன்னா சடசடன்னு புரியுது இல்லையா? அதெல்லாம் டெல்சா வேவ்ஸ். நினைச்சு பாருங்க உங்க உடல்ல எப்படி இருந்தது. மாறிடுது சுவை மனம், பொருளுக்குள்ள போய் ரசாயனமா மாறிடும். ஆமா, மேக்னட்டிசம் எலக்ட்ரிசிட்டி கெமிக்கல் கன்வர்ஷன் நடந்துட்டே இருக்கு. ஓ நன்றி நன்றி, சூப்பர் ஐயா சூப்பர். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வருது. கூடலூர் பாஸ்கரையாவே விடல, அவரையும் போட்டு ஒரே கன்ஃபியூஸ். இந்த நேல்விண்கள் வந்து மகரிஷி எவ்வளவு நுழுகி போயிருந்தா அந்த நாண கலைஞத்துல அப்படி போட்டிருக்காரு ஐயா, நேல்விண்களை பத்தி ஒரே கன்ஃபியூஸ் வருது. ஆனா ரொம்ப கேள்வி கேக்குறா, நீங்க போன்ல தனியா வேணுமா கேளுங்கம்மா, நான் தனியா பேசலாம். நன்றி ஐயா, நன்றி விக்டோரியா ஸ்கை மெடிடேஷன் சென்டர். வாழ்க வளமுடன் ஐயா, அருள்மதி பார்த்த சாரதி. வாழ்க வளமுடன், கேளுங்கள் ஐயா. காந்த தன்மாற்றம் பஞ்ச தன்மாத்திரைகளாக நம்ம உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்தம் வந்து ஐம்புலன்கள் வழியாக செலவாகிட்டே இருக்கு. அதை வந்து இப்ப சாதாரண மனிதர்களுக்கும் மகான்களுக்கும் மெய்ஞானிகளுக்கும் என்னங்கய்யா வித்தியாசம், அதை நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல சர்ப்ளஸ் இருந்தா ஐம்புலன்கள் வழியே கடமை உணர்வுக்கு தவிர செலவு ஆகியே ஆகணும்னு இயற்கை விதி இருக்குங்களா? இல்ல மகான்களா அதை செலவை குறைச்சு குறைச்சு அந்த ஜீவகாந்தத்தை வந்து தனக்குள்ளாகவே பெருக்கி பெருக்கி அந்த ஜீவகாந்த திணிவோட இருந்தாங்களா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த ஐந்து பஞ்ச பூதங்கள் ஒரு தெய்வீக ஒழுங்கமைப்பின் மூலமாக ஒன்றை ஒன்றை கெடுத்து கொள்ளாமல் எங்கு இயங்குகிறதோ அங்குதான் உயிரினங்கள் தோன்ற முடியும் அவர் தந்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கிறது மில்கிவே கேலக்சி, அது போன்று இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கேலக்சியில உயிரினங்கள் இருக்குமா? அதையெல்லாம் மகான்கள் உணர்ந்திருப்பார்களா? வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். இதற்கு பதில் வேண்டும் வாழ்க வளமுடன்.
ஐயா வாழ்க வளமுடன். சிவகாந்தத்தை உற்பத்தி ஆகிறது வெளியே போய் தான் தீரும். ஆனா ஞானிகளுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த சிவத்தை செலவழிக்காம இந்த தன்மாற்றம் அடையாமல் பார்த்துக்க ஒரு கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த சுழலுக்குள்ளே நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வந்து கண்ணுல பார்வை கன்வர்ஷன் ஆயிடுச்சு. அவங்க கண்ணு திறந்திருந்தாலும் அவங்களுக்கு கன்வர்ஷன் ஆகாது, மைண்ட் அங்க வச்சுக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த உடலில் இருக்கிற காந்தக்கலம் அதனுடைய எல்லை விரிச்சுக்கிட்டே போகும். அதுக்கு ஒத்த நிழல்வன்களை நம்ம உடம்புக்குள்ள மட்டும்தான் உயிர் இருக்குன்னு நினைக்கிறோம், இதுக்கு ஒத்த உடலை ஒத்து இருக்கிற விண்களை அது சேர்த்துக்கிட்டே வரும். இது ஆறான்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் இருக்கிறது ஒரு அடினா, ஞானிகளுக்கு மூணு, புத்தருக்கு மூணு அடி, மூணு கிலோமீட்டர் தூரம் கூட இருக்குமாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காந்தத்தோட வீச்சை தன்மாற்றம் அடையாமல் பார்த்துக்கிற கெப்பாசிட்டி. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய மையம், உடல் மையம் கருமையம் மையமாக இருந்தாலும் அந்த காந்த வீச்சோட எல்லையை அது வரைக்கும் வச்சுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. காரணம் மெடிடேஷன், தவம்தான். வெளியில் செலவாகாதே நமக்கு உணர்ச்சி ஏற்படும். ஒரு பொருளை பார்த்தா, சத்தத்தை கேட்டால், அவங்க அதுக்கு நடக்காததுனால அந்த காந்தக்களம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அவங்களோட வீச்சு திறனோட இருக்கும். ஸோ அவங்களுக்கு டயர்ட்னஸ் இருக்குல்ல, துன்பம் இல்லை, இதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியமானது. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டீங்க ஐயா? ரெண்டாவது கேள்வி, ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. அந்த உயிரினங்கள் நம் வாழ்கின்ற அந்த பூமியில தான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று அடித்துக் கொள்ளாமல் வேறு கிரகத்துல உயிரினங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதே சேம் தான், போய் நிலவுல செவ்வாயில அங்க மண் எடுக்கிற, எங்க போனாலும் நீங்க சொல்ற இந்த 92 மூலகங்களுடைய அமைப்பு தான். அண்டம் முழுவதும் போனாலும் சரி, ரேஷியோ வித்தியாசம் இருக்கும். அது போல ஏதோ ஒரு கிரகத்துல இந்த தக அமைப்பு இயற்கை வச்சுதான் இருக்கும். உயிரினமா இருக்கலாம், மனிதன் வரைக்கும் இருக்கலாம், மனிதனை தாண்டி கூட இருக்கலாம். இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம இருக்குதான உறுதிப்படுத்த முடியல. இருப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. பார்த்தாரதி ஐயா நன்றி. அடுத்த செல்வராஜ் ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். அன்மியூட் செய்து கொண்டு கேளுங்கள் ஐயா. செல்வராஜ் ஐயா, அதே மாதிரி தன்னேற்கு சூழ்நிலும் ஆற்றலும் இதே மாதிரி தன்மையில் நிறைந்துள்ளதா, அது எவ்வாறு நிறைந்துள்ளது? கொஞ்சம் புரியல நீங்க என்ன? கொஞ்சம் சத்தமா கேளுங்க ஐயா, கொஞ்சம் சவுண்ட் குறைவா இருக்கு. எக்கோ வருது, சவுண்ட் வருது. கொஞ்சம் சத்தமா கேளுங்க ஐயா. செல்வராஜ் ஐயா, மீண்டும் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் ஐயா. தன்னிருக்கு சூழ்ந்தெழுத்து மாற்றல் என்பது நீங்க ஒரு எல்லைக்குள்ள பாக்குறீங்க. அது ஒரு ஆமா, இப்ப நீருக்குள்ள ஒரு 10 விதமான பந்த போடுறீங்க, காற்று இல்லாத பந்துன்னு வச்சுங்க, ஒரு 10 பந்து போடுறீங்க. நீரின் அழுத்தம் கிராவிட்டியை தவிர்த்து நீரின் அழுத்தம் அந்த பந்தோட எல்லா பகுதியும் சூழ்ந்தெழுத்தம். பந்தை வெளியே எடுத்துட்டா நீரோட அழுத்தம் தானாவே இருக்கும். அதுபோல இறைநிலையின் செல்ஃப் கம்ப்ரசிவ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் எப்பொழுதும் குறைவுபடாமல் நீடித்து நிலைத்து இருக்கும். அது மாற்றமடைவதே இல்லை. மாற்றமடையும் பொழுது என்னன்னா, அங்க பொருள் வந்துச்சுன்னா அது மாற்றமாகுது. உள்ளுக்கு போய் மையப்புகிழி ஒரு மாதிரியும், வெளியில ஒரு மாதிரியும் அதுவே செயல்படுது. தோண்டி மறைஞ்சாலும் மறுபடியும் மூலத்தோட அணைஞ்சிருது. அழுத்தம் ஒளி ஒளி சுவைமனம் என்பது வெட்ட வெளிக்கு இல்லை, பொருள் நிலைக்கு மட்டுமே. நன்றிங்க, வாழ்க்கணும். நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்தா MS உதயகுமார் ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் ஐயா. உதயகுமார் ஐயா, அன்பு செய்து கொண்டு கேளுங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஜெயபால் ஐயா. வாழ்க வளமுடன் உங்களோட இது. நேர்காணல்ல மதிவாணன் ஐயாவோட யூடியூப் பார்த்தங்க ஐயா. அன்னைக்கு டிஎன்ஏட விளக்கம் இன்று ஏதோ ஒன்றுல சிறப்பாக விளக்கம் அளித்தீர்கள் ஐயா. ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.
பிறகு வந்து உங்க தொலைபேசி நண்பரை சாட் பாக்ஸில் பதிவு பண்ணும் மாதிரி மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கேள்வி எதுவும் இல்லையா? வாழ்க வளமுடன். இதுல இருக்கேன் 9443825429. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி ஐயா, மிக்க நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, கேள்வி பதிலுக்கு நன்றி ஐயா. நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாமா ஐயா? நிறைவு பண்ணிக்கலாங்க. நன்றி, நன்றி, மிக்க சிறப்பையா. வாழ்க வளமுடன் சான்றோர் பெருமக்களே. கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஐயா அவர்கள் சிறப்பாக நமக்கு ஏதோ ஒன்று என்ற தலைப்பிலே நல்ல வித்தியாசமான தலைப்புகளை விஞ்ஞான பூர்வமாக நமக்கு கொடுத்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளித்து இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்க வளமுடன் வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழலாம். அனைவரும் தவ நிலையில் வந்துவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்மிகு முனைவர் ஜெயபால் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல்நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைய தினம் சங்கீதா அவர்கள் தனது 33வது பிறந்தநாளை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்து வரும் சங்கீதா அவர்கள் அவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாவி நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவினுடைய நினைவில் இருந்து சங்கீதா அவர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். அதே போல அனுஸ்ரீ அவர்கள் ஹோசூரிலிருந்து இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடி மகிழ்ந்து வரும் அனுஸ்ரீ அவர்கள் அவர் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாவில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என அனுஸ்ரீ அவர்களை குருவினுடைய நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்கிறோம். அதே போல இன்றைய தினம் திருமதி ஹேமலதா சகாதேவன் தம்பதியர்கள் திருமண நாள் கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றார்கள். இன்றைய தினம் திருமண நாளால் கொண்டாடி மகிழ்ந்து வரும் திருமதி ஹேமலதா சகாதேவன் தம்பதியர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாவில் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என குருவினுடைய நினைவில் இருந்து தம்பதியர்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். அன்பானவர்களே, இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களை மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே போல இணையம் வழியாக இந்த இணைப்பை காலை 5:15 முதல் இரவு 9 வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நிகழ்த்தி கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப இயக்குனர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் அருந்தி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியுமே வேதாத்திரியம் ஃபார் வேர்ல்டு பீஸ் பேஸ்புக் மற்றும் ஸ்கையோகா யூடியூப் சேனலிலே பதிவேற்றம் செய்து பல்வேறு டெக்னிக்கல் சப்போர்ட் உதவிகளை செய்து கொண்டிருக்கும் நமது ஆலியார் டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும், அதே போல நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். அதே போல இன்றைய தினம் நம்முடைய ஆலியார் ஜூம் இணைப்பிலே கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து அன்பர்களுக்கும், சிறப்பாக கேள்விகளை கேட்டு நல்ல பதிலினை பெற்ற அனைத்து அன்பர்களுக்கும், அதுபோல பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடி மகிழும் அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பிலே தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் அன்பானவர்களே, இன்று மாலை 6 தமிழிலே பஞ்ச இந்திரிய தவம், அதே போல 6:30 நம்முடைய ஜூம் இணைப்பிலே முதலே பேராசிரியர் கும்பகோணத்திலிருந்து ராமன் ஐயா அவர்கள் பத்மநேசம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து மாலை 8 துரியதவத்தில் தொடர்ந்து ஆங்கிலத்திலே பேராசிரியர் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கின்றார்கள். சுப வாகினி சீதாராமன் அம்மா அவர்கள், ப்ரொஃபசர் அம்மா அவர்கள் பவர் ஆஃப் பிளஸ்ஸிங் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். ஆங்கிலத்திலே தொடர்ந்து அறிவிப்புகள் உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆலியா ஜூம் இணைப்பிலே நிறைவு பெறுகின்றன. இனி நாளை நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் நாளை காலை 5:15 இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நம்முடைய ஆலியார் ஜூம் இணைப்பு நிகழ்ச்சிகள் துவங்குகின்றன. 5:30 சாந்தி தவம் தமிழிலே நடைபெறும். 6 உடற்பயிற்சி, 7 ஆங்கிலத்திலே சாந்தி தவம், தொடர்ந்து பகல் 10:50 துரியதவத்தை தொடர்ந்து மகரிஷி அவர்களின் கவிதை, தொடர்ந்து வழங்கி வாழ்வோம் என்ற தலைப்பிலே முன்னிலை பேராசிரியர் அருள்நிதி முனீர் ரத்னம் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து நாளை மாலை 6 நம்முடைய ஆலியார் ஜூம் இணைப்பிலே தமிழிலே சாந்தி தவம்,
6:30 பேராசிரியர் ரவிக்குமார் ஐயா அவர்கள் திருப்பூரிலிருந்து அகம்புறம் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளித்து நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து 8:00 ஆங்கிலத்தில் சாந்திதவம், 8:15 மைண்ட் ஜேர்னி அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் டெஃபினேஷன் பை மகரிஷி என்ற தலைப்பிலே பிரவீன் குமார் ப்ரொஃபசர் பிரவீன் குமார் ஐயா அவர்கள் அபுதாபியிலிருந்து நல்ல பல விளக்கங்களை நமக்கு அளிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து அறிவிப்புகள் உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நம்முடைய ஆலியார் ரூம் இணைப்பிலே நிறைவு பெறுகின்றன. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகளிலும் நம்முடைய ஆலியார் ரூம் இணைப்பிலே காலை மாலை இரு வேளைகளிலும் நம்முடைய பேராசிரியர் பெருமக்கள் நல்ல பல கருத்துக்களை வேதாத்திரிய கருத்துக்களோடு இணைத்து தங்களுடைய சொந்த அனுபவங்களோடு கொடுத்து வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலியார் ரூம் இணைப்பிலே 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளக்கூடிய வசதி செய்யப்பட்டு இருக்கின்றது. எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமே அன்போடு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்திரியம் பார் வேர்ல்டு பீஸ் பேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கின்றது. அனைத்து நிகழ்ச்சிகளையும் அனைவரும் ஓய்வு நேரங்களிலே கேட்டு மகிழலாம். மேலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பிய அனைவரையும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கையாகும் என்று சொல்லி இத்துணை நேரம் இந்த இணைப்பிலே இணைந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் கூறி உள்ளங்களில் வேதாத்திரியம் மலர உள்ளங்களில் வேதாத்திரியம் மலர ஒவ்வொரு நாளும் இணைந்தீர்கள் ஆலியர் ரூம் இணைப்பிலே இணைப்பிலே 8:19 பாஸ்கோடு ALIOAR என அன்போடு தெரிவித்து மீண்டும் இன்று மாலை 6:00 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய பேராசிரியர் எஸ் வீரப்பன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.